மிகு வியாழ குரு பகவானே, மனமுள் வாழ மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுருநேசா, கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய். கோடான கோடி புதுயுகம் ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். இது குரு பெயர்ச்சி சிறப்பு பலன்கள். பரமசிவனின் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. அது அந்த பாம்புக்கு மட்டும் இல்லைங்க, நவ கிரகங்களுக்கும் அப்படியே பொருந்தும். நவ கோள்கள் அவங்க அவங்க வீட்டுல பேசாம இருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கையும் அமைதியா போகுங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாறும் போது, அதாவது பெயர்ச்சி ஆகும் போதுதான் பலருடைய வாழ்க்கையில ஏற்றம், மாற்றம், ஏமாற்றம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. சரி, இந்த குரு பெயர்ச்சியாவது நம்ம வாழ்க்கையில ஏற்றம் கொடுக்குமா? வாங்க பேசுவோம். நம்ம அரங்கத்திற்கு ஜோதிடத்துறை சார்ந்த 4 ஜோதிட சிறப்பு வல்லுநர்கள் வருகை தந்திருக்காங்க. வாங்க அவங்களை சந்திக்கலாம். ஜோதிஷாச்சாரியார், ஜோதிட கலாரத்னா, ஜோதிட கதாநாயகர் திரு மகேஸ்வரர் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். தாந்திரிக் அஸ்ட்ராலஜர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர், ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். சார், பொதுவாவே ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் பாத்தீங்கன்னாக்க, எங்க எல்லாருடைய மனசுலயும் எங்க ஆசை, எங்க கனவு இந்த வருஷமாவது நிறைவேறுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆவல் இருக்கும் இல்லைங்களா? ஆனா இந்த 2020 பிறந்தது முதல் இன்று வரை பாத்தீங்கன்னாக்க, எங்க எல்லாருடைய கனவு வந்து தவிடு பொடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இதற்கு காரணம் கொரோனா அப்படிங்கிற ஓர் எழுத்து தான் சார். ஸோ இந்த கொரோனா அப்படிங்கிற பிரச்சனையும் தாண்டி நாங்க அடியில இருக்கோம், எங்களுடைய வாழ்க்கையை வந்து குரு பகவான் மேல தூக்கி விடுவாரா? இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது சொல்லுங்க சார். நிச்சயம். புடியதன் உருவுமை குளமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர், கடிகண பதிவர் அருளினன் மிகு கொடை, வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே, வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. பொதுவா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமஹனுவா. அதாவது குரு பகவான் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுல தோன்றது சுபகாரகன்னு சொல்லுவாங்க. சுபம் அசுபம் அப்படிங்கிறது அவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை பொறுத்து இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவாக குரு ஒரு இடத்தை கடந்து போகும் பொழுது பார்த்துட்டேன்னா, குரு ஜீவகாரகன்னு சொல்லுவாங்க. கர்மகாரகராக இருக்கக்கூடியது சனி பகவான், குரு ஜீவகாரகனாக ஒரு ஜாதகத்தில் பிரதிபலிப்பார். இப்போ குரு இருந்ததுன்னா எனக்கு பெரிய நன்மை உண்டு, குரு வந்ததுன்னா எனக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டு அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு நம்ம ஜாதகத்தில் புண்ணியங்கள் சேர்த்து வச்சுருந்தான்னா நிச்சயமாக அந்த குருவினுடைய பலன்கள் இருக்கும். ஒருத்தர் பேங்க்குக்கு போனார், ஏடிஎம்மில் போட்டார், என்ன சார் பணமே வரலன்னு கேட்டார். பேங்க்கில் பணம் இருக்கு, அவர் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் தான் அந்த ஏடிஎம்லேருந்து பணத்தை வந்து அவரால் எடுக்க முடியாது, அது அவருக்கு சொந்தமாக மாறும்னு சொல்லுவாள். அப்போ நம்ம யத்பாவேன தத்பலகன்னு சொல்கிறது உண்டு. யத்பாவம் நம்ம பண்ணக்கூடிய பாப தர்ம கர்மத்தை பொறுத்து தான் நம்மளுடைய பலன்கள் மாறுகிறது, பல பலன்கள் மாறுது. ஒரு நிகழ்ச்சியில் கேட்கும்போது, சார் இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு கொரோனா வந்து பாதிச்சிருக்கு, இது ஏன் நம்ம அஸ்ட்ராலஜியில் தெரியல, நிறையா பேர் சொல்லியிருக்கா 5 கூட்டு கிரகங்கள் பாதிக்கும் பொழுது உங்களுக்கு சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு நிறையா பேர் சொல்லும்போது அதை யாருமே சரியாக கேட்கவே முடியறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் பாதிச்சது, எல்லாத்துக்கும் பாதிக்கல, நிறையா பேருக்கு இந்த பாதகத்திலிருந்து விடுபட்டிருக்காங்க அப்படின்னு தான் தெரிய முடியாது. வாழ்க்கையின் பெரிய தத்துவத்தை உணர்த்தக்கூடியது தான் கிரகங்கள்னு சொல்லுவாள். ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் பரீட்சை வைக்கிறா, பரீட்சை தானே பாஸ் ஆகிடுவோன்னு யாருமே நினைக்க மாட்டோம். அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணும்போது நம்மளுக்குள்ள ஒரு பதட்டம், அந்த பரீட்சையில் ஜெயிச்சிருவோமா, எழுதுறது நம்ம தான் ஆனாலும் ஜெயிச்சிருவோமா ஜெயிக்கலையா அப்படிங்கிற ஒரு பதட்டங்கள் இருக்கும். அதில் ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆஹா நம்ம எத்தனை கற்றுக்கிட்டோம் அந்த மார்க்கின் மூலமாக நமக்கு தெரிஞ்சுடுமா. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கிரகங்கள் நமக்கு நிறைய விஷயங்களை உணர்த்தியிருக்கு. குடும்பம்னா என்ன, மனைவினா என்ன, குழந்தைனா என்ன, வேலைனா என்ன, சம்பாத்தியம்னா என்ன, செலவு பண்ணலாமா வேண்டாமா. அந்த காலத்தில் பழமொழிகள்லாம் இப்போ யூஸ் ஆகலை, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் யூஸ் ஆகுது. இதெல்லாம் உணர்த்தக்கூடியது தான் கிரகங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அதில் இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல அற்புதமான பெயர்ச்சியாக மாற இறைவன்கிட்ட வேண்டிக்கணும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு புண்ணியங்கள் சேர்த்து வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு உண்டான பலாபலன்களை குரு அள்ளி 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 அள்ளி
தரக்கூடியவராக. அதனால தான் தெய்வ சிந்தனையில் இருக்கிறோம், தெய்வ நாமத்தை சொல்லணும், சுவாமியை ஸ்மரணை பண்ணணும், வேண்டணும், நம்மளுக்கு கொடுத்தக்கூடிய கர்மாவை சரியாக செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இந்த குரு பயிற்சி அற்புதமான பயிற்சியாக ராசிகளுக்கு மாறக்கூடியதாக இருக்கும். அனைவருக்கும் சிறப்பான பயிற்சி அது இருக்கணும் அப்படின்னு அந்த இறைவனையும் வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சியை துவங்குவோம் சார். இப்போ சார் சொன்னாரு, நவகிரகங்கள் வைக்கக்கூடிய பரீட்சையை வந்து நம்ம எழுதுறோம், நம்முடைய வாழ்க்கையே வந்து அதை வச்சுதான் ஓடுதுன்னு. இப்போ நாங்க எழுத போற இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆவோமா சொல்லுங்க சார். அதாவது நவக்கிரக பயிற்சியில முக்கியமாக குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகளுக்கு எப்போதுமே ஒரு மிகுந்த முக்கியத்துவம் இருக்கு. அந்த வகையில் குரு பயிற்சி வருவதற்கு முன்பாகவே எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு, எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கோமே இந்த குரு பகவான் வந்து நமக்கு நன்மை தருவாரே அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. அதுக்கு காரணம் அவருக்கு பேரு பிரகஸ்பதி. இந்த பிரகஸ்பதி எப்படி கேட்டாலும் நிறைய நன்மைகளை தரக்கூடியவர் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஸோ அவர் வந்தாரெல்லாம் நிறைய நன்மைகளை கொடுப்பார் அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது. இப்போ இந்த வருஷம் என்ன ஆகுறதுன்னா, குரு பகவான் வந்து தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி அடைகிறார். வாக்கியப்படி நவம்பர் மாதம் 15 தேதி அவருடைய பயிற்சி இருக்கு. திருக்கணிதப்படி நவம்பர் மாதம் 20 தேதி அவருடைய பயிற்சி அமைகிறது. அப்போ இந்த பயிற்சியில் என்ன ஆகிறாருன்னா, நம்மளுடைய இதுநாள் வரை பாக்கியஸ்தானத்தில் உலக ஜாதகம் எடுத்துட்டோம்னா அதனுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது நீச்ச நிலை அடைகிறார். அப்போ இந்த ஆண்டில் என்ன நடக்கிறது அப்படின்னா, நம்முடைய எதிர்பார்ப்புகள் 1000 இருக்கலாம், ஆனால் அதனுடைய ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னா ஒரு கலந்த கலவையாகத்தான் ரிசல்ட் இருக்குது. எப்படி அப்படின்னா, இந்த ஆண்டு வந்து குரு சண்டாழ யோகம், இந்த குருவும் சனியும் இணைவதனால் அதுக்கு பேர் குரு சண்டாழ யோகம்னு பேர். இன்னொன்று பிரம்மகத்தி தோஷம், அது ஒன்று ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். மூணாவது ஜீவ கர்ம யோகம் அப்படின்னு அதை சொல்கிறோம். ஜீவகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து கர்மகாரகன் சனி பகவானோடு போய் சேர்றார். ஏன்னா திருக்கணிதப்படி சனி பயிற்சி ஜனவரி மாதம் நடந்துருது. அங்கே போய் இந்த குரு பகவான் இணைவதனால இப்போ ஜீவ கர்ம யோகம் உண்டாகிறது. இப்போ இதனால் என்ன கேட்டால், பாவம் செய்தவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதிலையும் மறுக்க முடியல, புண்ணியம் செய்தவர்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். நாம் செய்திருக்கோங்கிறத விட இந்த குரு பகவான் சனி பகவானுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரியவங்க முன்னோர்கள் செய்த புண்ணியம். அப்போ நம்முடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம், நம்ம அதன் அடிப்படையெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்தையும் பிறக்கிறோம் இல்லைங்களா. அப்போ அவர்கள் செய்த புண்ணியங்கள் நிறைய இருந்தால் அந்த புண்ணியத்தை காட்டக்கூடிய குரு பகவான் நமக்கு நல்ல பலன்களை தருவார். கர்மகாரகன் சனி பகவான் நாம் செய்த விஷயங்களுக்கு தண்டனை தருகிறார். ஆனால் இந்த ஆண்டு என்ன ஆகிறது, சனி பகவான் அவருடைய நிலையிலே உறுதியாக இருக்கிறார், குரு பகவான் தன்னுடைய நிலையிலே நீச்சப்பட்டு நிற்கிறார். ஆகவே நம்முடைய புண்ணியங்கள் குறைந்து பாவங்கள் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், பாவத்திற்கு தண்டனை வருமோ என்ற ஒரு பயத்துடைய இந்த ஆண்டை நாம் எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது என்பதுதான் உண்மை. கிட்டத்தட்ட இந்த நவம்பர் மாதம் இந்த 20 தேதி திருக்கணிதப்படி குரு பயிற்சி நடத்துட்டோம்னா 2020 வருஷம், 2021 நவம்பர் 20 வரைக்கும் அவர் வந்து அந்த குரு பகவானுடைய நிலை இருக்கு. இதில் குரு பகவான் வந்து ஏப்ரல் மாதம் 5 தேதி அதிசாரமாக அவர் செல்கிறார். அதிசாரமாக போய் அவர் கும்பராசியில் இருக்க போகிறார். திரும்ப வந்து அவர் செப்டம்பர் மாதம்தான் அவர் வந்து மீண்டும் அவர் மகர ராசிக்கு வரப்போகிறார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலங்கள், 6 மேலாகவே அவர் கும்பராசியில் இருக்கார். அந்த காலகட்டங்கள் நமக்கு ஆறுதலாக இருக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். ஓகே சார், நல்லதே நினை, நல்லதே சொல், நல்லதே செய், வாழ்க்கையில் ஓரளவுக்கு நன்மையை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. சரிங்க சார், இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னாக்கா, இப்போ ஐயா சொன்ன மாதிரி பேங்க் டெபாசிட் பண்ணியிருந்தாக்கா அந்த பணம் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என் கையில் இருக்கிற அக்கௌண்ட்டில் என்ன பேலன்ஸ்னு தெரியும், போன ஜென்மத்தில் என்ன பேலன்ஸ்னு எனக்கு எப்படி சார் தெரியும், இப்போ என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் நன்மை தீமை செய்திருக்கேனா இல்லையா, இதனால தான் இந்த கஷ்டப்படுறேன் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். போன ஜென்மத்தில் இந்த கர்மாவால் இந்த ஜென்மத்தில் நீ அனுபவிக்கிற அப்படின்னாக்கா அது என்ன நியாயம் சார், நான் என்னவா பிறந்தேன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக இது ஒரு நல்ல கேள்வி. பட் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, இதே மூதாதையர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை நம்ம அனுபவிக்கிறதுக்கு சந்தோஷமாக வாங்கிக்கிறோம்ல, அப்போ அதை நம்ம எவ்வளோ ஆமாம் அதே தான். இப்போ எப்படி நம்ம சொத்துக்களை வாங்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோமோ, அவங்க விட்டுட்டு போகிற கடனையும் இது நம்ம அடைச்சி தான் ஆகணும். இதைத்தான் நம்ம மகாபெரியவர் சொல்கிற மாதிரி சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகமி கர்மா. இப்போ இந்த சஞ்சித கர்மாவில் வர்ற கணக்கு தான் இந்த ஜோதிடம் என்பது ஒரு விஞ்ஞானம் சம்மந்தப்பட்டது, அது ஒரு கணக்குகள் சம்மந்தப்பட்டது. அப்போ ஒருத்தர் செய்யக்கூடிய விஷயங்கள் இதுக்கு தான் நமக்கு என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, நமக்கு சுபரான குரு பகவானையும் நம்ம பார்க்குறோம், கர்மான்னு நீங்கள் சொல்லிட்டனால ராகு கேதுக்குள்ளேயும் நம்ம பார்க்குறோம், சனீஸ்வர பகவானையும் பார்க்குறோம். ஆனால் இதில் என்ன நம்ம ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இந்த குரு பயிற்சியை பற்றி சொல்லும் பொழுது குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு சக்தி ஜாஸ்தி. அப்போ அப்படி இருக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்க போகிறது அப்படின்னா, கரெக்டாக யாராக இருந்தாலும் குருவை நிந்திக்காமல்,
குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு தாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. இப்போ அந்த குருங்கிறவர் வந்து இது எல்லா வகையிலையுமே, இது வழிபாடு மட்டும் கிடையாது, படிக்க சொல்லக்கூடிய வாத்தியாராக இருக்கட்டும், நம்ம மூதாதையர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம ஆத்திலேயே இருக்கக்கூடிய பெரியவர்களாக இருக்கட்டும், அவங்க இருக்கிற காலத்தில் அவங்கள மறந்துட்டு அதுக்கப்புறம் திதி கொடுக்கறதுல என்ன புண்ணியம்? ஸோ அதனால் பெரியவர்களை மதிக்கக்கூடிய எந்த ராசியாக இருந்தாலும் சரி, அவங்க எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அதே போல் இதில் நீங்கள் என்ன ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணுமா, இப்போ நம்ம குரு பெயர்ச்சின்னு சொல்லும் பொழுது அது வந்து நல்ல விஷயங்கள் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கிடையாது. ஜனனகால ஜாதகம் இது கோச்சார பலன்கள்ங்கிறது வேற, நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் ஒரு 20% தான் இதை எடுத்துக்கணுமே ஒழிஞ்சு, அவங்க அவங்க வாங்கிட்டு வந்த ஜனனகால ஜாதகத்தில் என்ன அம்சம் இருக்கோ, இப்போ நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் நல்லா இருக்கணுங்கிற விஷயங்களும் சொல்லுவாங்க, சில குறைகள் இருக்குது அதை சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாருமே கோளறு பதிகம் படிக்க வேண்டியது, அதே போல் வைணவ இதில் இருக்கிறவங்க வந்து ஆஞ்சநேயரை வழிபட வேண்டியது, இல்லை சைவ இதில் இருக்கிறவ வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகனையே குருவாக நினச்சிட்டும், பழனி முருகனையும் குருவாக நினச்சிட்டு இந்த மாதிரி பண்ணும் பொழுது அவங்க சுய ஜாதகத்தையும், இதை நான் அடிக்கடி சொல்கிறது தான்மா, ஒரு சனி பெயர்ச்சியாக இருக்கட்டும், குரு பெயர்ச்சியாக இருக்கட்டும், ராகுகேது பெயர்ச்சியாக இருக்கட்டும், ஒரு கன்சல்டன்ட் லெவலில் அவளை போய் பார்த்துட்டு, ஜோதிடரை போய் பார்த்துட்டு அங்கே ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிராயச்சித்தங்கள், பிராயச்சித்தம்னு சொல்லும்பொழுது அவங்க வழிபாடுகள் மூலமாக கிடைக்கிறது தான். மகாபெரியவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தலையில் கல் உழுகிறதுக்கு பதிலாக ஒரு காக்கா எச்சம் போடும், அதுக்கும் ஜாதகத்தில் இடம் இருக்கணும், விதியை மதியால் வெல்லலாம், அதுக்கும் ஜாதகத்தில் இடம் இருந்தால்தான் அந்த விதியை வெல்ல முடியும். அதனால் அந்த பொதுவாகவே அந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு அமோகமாக இருக்கும், அதே போல் பெண்களை யார் மதிக்கிறாங்களோ நல்லா இருப்பாங்க, சுபிக்ஷமான விவசாயிகளுக்கு நல்லா இருக்கும், அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஃபாரின் ரிசர்வ்ஸ்லாம் இந்தியாவுக்கு நல்லா வரப்போகுது, அதே மாதிரி இந்தியா வந்து வல்லரசுன்னு சொல்லக்கூடிய நாடுகளெல்லாம் தூக்கி சாப்பிட்ற லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வரப்போகுது, இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலை சிறந்த, அதாவது ஒரு தமிழர்களோட பண்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வழிபாடுகள், அதே போல் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்கள், இது தான்மா உலகத்தில் பெரிய லெவலில் வரப்போகுது. குறிப்பாக நம்ம இந்திய பொருளாதாரம் வந்து எதிர்பார்க்காத அளவில் கண்டிப்பாக உறுதியாக வந்து பார்த்தீங்க, இந்த குரு பெயர்ச்சி முடிகிறதுக்குள்ளே சார் சொன்ன மாதிரி நம்ம இது வரும்பொழுது நம்ம கும்பத்துக்கு வர்ற காலங்கள்லேருந்தே பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் நம்ம பாரத தேசத்துக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும், தமிழ்நாட்டுக்கும் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும். நிச்சயமா சார், குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொன்னீங்க, நல்லதே நடக்கும்னு நம்ம நம்புவோம் சார், நம்பிக்கை தான் வாழ்க்கை இல்லைங்களா, அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், இந்த குரு பெயர்ச்சியில் நாங்கள் எதையெல்லாம் எதிர்பார்க்கலாம், எதெல்லாம் வந்து இதெல்லாம் நடக்காதுப்பா நீ மறந்துடு அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க? குரு பெயர்ச்சி என்பது 11 ஆண்டுகள் கடந்து காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் இடம் கர்மஸ்தானத்திலே தர்மமும் கர்மமும் ஒன்று கூடி சங்கமிக்கக்கூடிய ஒரு அம்சமான இந்த குரு பெயர்ச்சி. குரு என்று சொன்னாலே பிரகஸ்பதி, மன்னவன், பொன்னவன் எல்லாரும் சொல்லலாம். குரு பார்க்க கோடி நன்மைகள் விளையும் என்றும் நாம் சொல்லலாம். இந்த குரு பெயர்ச்சி என்பது சர்வாரி வருடத்திலே வருகிற அடுத்த மாதம் பாருங்கள், 11ஆம் மாதம் 15ஆம் தேதி வாக்கிய அடிப்படையில் பயிற்சி ஆகிறார். இதில் மாறுபட்ட கணக்காக வாக்கியத்திலிருந்து திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம்தான் திரு பிளஸ் கணிதம் திருக்கணிதம். இப்போ இனி அட்வான்ஸாக போயிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் திருக்கணித சாஃப்ட்வேர் ரொம்ப தெளிவான முறையில் இருக்கிறதுனால திருக்கணித அடிப்படையில் இந்த குரு பயிற்சி 20/11/2020 விடியற் காலை, அதாவது வியாழக்கிழமை முடிந்து வெள்ளிக்கிழமை பிறக்கும் நேரத்திலே காலை 5:47:20 குரு பெயர்ச்சி ஆகிறார். தனுசு மணியில் இருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சியால் தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு உயர்வுகள் தாழ்வுகள் என்பது எந்த வகையிலையும் கிடையவே கிடையாது. எந்த ராசியாக இருந்தாலும், எந்த நட்சத்திரங்களாக இருந்தாலும், எந்த லக்னங்களாக இருந்தாலும், பிறக்கும் பொழுது என்ன விதை விதைக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் அடிக்கடி நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்லுவதைப் போல, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நன்மையும் ஒருவனால் கொடுக்க முடியாது, தீமையும் ஒருவனால் கொடுக்க முடியாது, அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், எவருக்கு எவர் உதவினர் என்று சொல்லுவதை போல் தம்பி அவர்கள் சொன்னார்களே, முதன் முதலாக மகேஷ் ஐயர் அவர் வாயால் முன்மொழிந்தார், அதை நானும் வழிமொழிகிறேன். பிறக்கும் போது டெபாசிட்டோடு பிறக்க வேண்டும்,
அப்படின்னா என்னங்க டெபாசிட்டு, அது எங்கெங்க கொடுத்து, கடையில் எது வாங்கிட்டு வர்றதுங்களா காசு கொடுத்து அப்படின்லாம் கேட்பாங்க. பிறப்பால் எழுதப்பட்ட ஊழல், மூதாதையர்கள் பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் செய்து வைத்த நன்வினை. ஒரு தாயினுடைய கருவறை என்பது 10 மாதங்கள் இந்த உயிர் ஜெனிப்பதற்காக தேவைப்படுகிறது, இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் தாயி பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேற என்றார். எந்த அளவில் 10 மாதத்திலிருந்து அதற்குள் அந்த குழந்தை இருக்கும்போது பசியாரும் புசியாரும். ஆனால் அந்த கொடி வெளியே வந்தவுடனே தொப்புள் கொடியை அறுத்த பிறகு பாருங்கள், தாய் பசித்தால் ருசித்தால் அந்த சுவை குழந்தைக்கு ஆகுமா? அதனால் இந்த கர்ம வினையை தாங்கி அந்த குழந்தை பிறப்பதற்கு, இந்த உயிர் ஜெனிப்பதற்கு இந்த தாயினுடைய கருவறை என்பது 10 மாதம் தேவைப்படுகிறதே ஒழிய, இந்த தாயால் இந்த குழந்தைக்கு சுபிச்சமா இல்லை இந்த குழந்தையால் தாய்க்கு சுபிச்சமா என்பதும் அங்கேயும் அல்ல, அவரவர் வினைவெளி. அதைத்தான் பிறக்கும் பொழுது 9 கோள்கள் அட்டவணைப்படுத்தி நாம் சொல்லுகிறோம். இந்த குருப்பெயர்ச்சியினுடைய சாராம்சம் என்ன? பிறக்கும் பொழுது 3 கோள்கள் ஒரு ஜாதகத்தில் நன்றாக அமைந்துவிட்டால் அவனுக்கு 7 கோள்கள் நன்றாக அமைந்துவிடும். 4 கோள்கள் பிறக்கும் பொழுது நன்றாக அமைந்துவிட்டால் அவனுக்கு 9 கோளும் சிறப்பாக அமையும். ஆனால் 3 கோள்கள் அவன் ஜாதக கட்டத்தில் சிறப்பாக அமையவில்லை என்றால் 7 கோளும் அவனுக்கு சூன்யமாகத்தான் அமையும். 4 கோள்கள் சிறப்பாக அமைந்த 9 கோளும் அவனுக்கு சூன்யத்திற்கு சூன்யமாகத்தான் அமையும். நான் பார்க்கிறேன், ஒரு 100 பேரை எடுத்துக்கொள்ளுங்கள். 100 பேரில் 3 பேர் மிகப்பெரிய கோடீஸ்வரராக வருவார்கள். மீதம் இருக்கக்கூடிய 17 பேர் ஓரளவுக்கு மிதமான கோடீஸ்வரர்களாக வருவார்கள். மீதம் இருக்கக்கூடிய 80% மக்கள் அடித்தட்டு மக்களிலிருந்து பார்ப்போம், 40% இப்படியும் அல்லாமல் அப்படியும் அல்லாமல் திரிசங்கு வாழ்க்கை போல் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் மீதம் இருக்கக்கூடிய 40% பேர்கள், அவர்கள் மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் தென்றல் வீசினாலும் பூங்காற்று போல் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை பாலைவனம் போல்தான் காட்சி அளிக்குமே ஒழிய சோலைவனமாக என்றைக்குமே காட்சி அளிக்காது. அதைத்தான் தாயினுடைய பிறப்பிறப்பிலிருந்து 27 நட்சத்திரங்கள் 108 பாதங்கள் சிதி கரணம் அஷ்டவர்க்க பரலிருந்து ஃபிக்ஸ் பண்ணி ரப்பர் ஸ்டாம்ப் குத்தி தான் ஒவ்வொரு குழந்தையும் வெளியே தள்ளுது. அப்போ எழுதப்பட்ட விதியம்மா, தம்பி சொன்ன ஒரு வார்த்தைகள், அந்த விதிதான் இந்த குரு பெயர்ச்சி மாறுகிறது, சனி பெயர்ச்சி மாறுகிறது, ராகு கேது பெயர்ச்சிகள் எல்லாம் இலையில் பரிமாறப்பட்ட, எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இலையில் பரிமாறப்பட்ட ஒரு ஊறுகாயை போன்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஜனன ஜாதகத்தை போன்று சாப்பாடு போன்று ஆகிவிடாது. ஜனன ஜாதகமே உறுதியான இறுதியான அறுதியான பலாபல்களை செய்யும். இருப்பினும் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து பார்ப்போம், இந்த ஜோதிட அமைப்பு உள்ளவர்கள் எல்லாருக்கும் தெரியும், பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் தெரியும். இது என்ன கணக்கென்றால், கால புருஷ அட்டவணை என்பது மேஷம். மேஷத்திற்கு 8ஆம் இடம் தான் ஆயுள் ஸ்தானம் என்று எல்லோரும் குறிப்பிடும். அப்போ உலக வரைபடத்தை 8ஆம் இடம் தான் கண்டாதி உபாதைகள் அவமான சின சனம் போர்க்களம் இரத்தக்களறி உயரத்திலிருந்து கீழே விழும் சனம் 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திலே லக்னத்திலே ராகு, அது ஒரு மாரக ஸ்தானம். 8ஆம் இடம் என்றால் என்ன? அந்த 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தோடு கை கழுவி விடுவதா? 8ஆம் இடம் என்பது விருச்சக மனை, ஸ்திரராசி, ஸ்திரத்திற்கு 3-8 மாரகங்கள். அப்ப பாருங்க, அந்த 8ஆம் இடத்தை விருச்சக மனையை கை வைத்து பார்த்தால் இந்த சனியும் மாரகஸ்தானத்திலே திருக்கணி அடிப்படையிலே ஜனவரி மாதம் பயிற்சி ஆனான் அல்லவா, இந்த 8க்கு 8 என்று சொல்லக்கூடிய மறு மாரகத்திலே இந்த பயிற்சி ராகு. அப்போ இந்த கொலாப்ஸான கிரகங்கள், அது மட்டும் அல்ல, அந்த செவ்வாய் பாருங்கள், இரத்த கலரி உத்த கலரி எல்லாத்துக்கும் நீர் நெருப்பும் என்றைக்குமே ஒத்து போவதில்லைம்மா. கடந்த ஜனவரி மாசத்திலிருந்து பாருங்கள், தனுசு மணியிலே செவ்வாய், தனுசு மணியிலே சனி அமரப்பெற்று அங்கிருந்து தொடர்பு கொண்டு அந்த சனி பாருங்கள் மகரம் முடித்து விடுகிறேன்ம்மா. அந்த இடத்துல சனியும் பாருங்கள் மகர மணியிலே, அந்த சனி செவ்வாயோட கூடும் பொழுது மீண்டும் பிரச்சனை உருவாகிறது. சரி, செவ்வாய் அடுத்து விடுபட்டு யார் வீட்டிற்கு செல்லுகிறார்? மகரமனையிலிருந்து கும்பமனைக்கு, அது சனியினுடைய சாராம்சம் பெற்ற வீடு. இப்ப பாருங்க, சனி பெயர் சனி வந்து செவ்வாய் பாருங்க எங்க உட்கார்ந்துருக்கு அப்படின்னு கேட்டா, பங்குனி மாதம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல மீனமனையில, அப்பொழுதும் சனி 3ஆம் பார்வையாக பார்க்கிறது. இப்போ எப்ப ரிலீவ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, 2020 9ஆம் தேதிக்கு பிறகு சனியினுடைய தாக்கத்திலிருந்து செவ்வாய் எப்படி மேசமனைக்கு வருகிறாரோ அந்த காலச்சுவடுகளிலிருந்து படிப்படியாக விலகுவதற்குண்டான பாக்கியம் உண்டு. ஐயா நீங்க சொல்லுங்க, முதல் ராசியான மேஷத்திற்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமாவது வாழ்க்கை சிறக்குமா? நிச்சயம், நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது இறைவனுடைய வணக்கத்தோடு ஆரம்பித்தோம்.
இப்போ பலன்கள் ஆரம்பிக்கும் போது ஜோதிடம் அப்படின்னு சொன்னால் அந்த ஜோதிடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது கிரகங்கள், கிரகங்களை பற்றி உரையாடக்கூடியது இத்தனை ஜோதிடர்கள். இப்போ அவங்க எல்லாத்துக்கூடும் சேர்ந்து நமஸ்காரத்தை சொல்லிட்டு அடுத்தது இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் ராசி மேஷராசி. பொதுவாக அந்த மேஷராசிக்கு அதிபதி என்ன அப்படின்னு பார்த்துட்டுலாம் செவ்வாய் ரொம்ப அழகாக சொன்னார். அதாவது செவ்வாய் மாறும் பொழுது நிச்சயமாக பலன் மாறும்னு கரெக்டாக எனக்கு செவ்வாய் கிடச்சாச்சு. அந்த செவ்வாய் குண்டான அதிபதியாகப்பட்டவர் மேஷம். மேஷத்துக்கு சரியாக 10ஆம் இடத்துல குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த 10ஆம் இடத்தில் பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த குரு பலமா பலவீனமா, இந்த ரெண்டே பாயிண்ட் தான் நம்ம அதில் வந்து எடுக்க வேண்டியிருக்கு. பலம் அப்படின்னு சொன்னால் என்ன பலம், அதாவது அவர்கள் இடத்தில் தொழில் ஸ்திரமாக இருந்து, ஏன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், எங்கள் அப்பாவுடைய தொழில் வந்து நன்னா இருக்குது, நான் அந்த தொழிலை எடுத்து பார்த்துட்டு இருக்கேன், ஒருவேளை நஷ்டமானால் கூட எனக்கு கவலை இல்லை, ஏன்னா நான் நிறைய சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அது பலமாக மாறிடுறது. இல்லை சார், நான் டெய்லி சிரமப்பட்டுருக்கேன், ஏதாவது ஒன்று நான் தக்கு முக்கி ஆடி நான் வந்துடணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த எதிர்பார்ப்புகளுக்கு கொஞ்சம் பலவீனமாக அது அமைகிறது. இன்னும் எஃபோர்ட் நிறைய போட வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க வராங்க. சரி, இது மட்டும் கிடையாது, என்றைக்குமே தொழில் அப்படின்னு எடுக்கும்பொழுது வாழ்க்கையில் ஒரு பெரிய அனுபவம் தானே, கீழே விழுந்தா தானே மேலே எழுந்திரிச்சு வர முடியும். அப்படி இருக்கும்போது அந்த அனுபவத்துக்குண்டான அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் மேஷராசி அன்பர்களுக்கு. உடல் ஆரோக்கியத்தில் மற்றவங்களுக்கு அக்கறை சொல்லக்கூடியவாக அவங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளில் வரணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலில் எனக்கு அனுபவம் பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 10ஆம் இடம் ரொம்ப பலமான அனுபவத்தை கொடுத்து அந்த அனுபவ ரீதியாக பின் நாட்களில் நல்ல முன்னேற்றம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் அவங்களுக்குள்ள சூழ்ந்து வரும். மேலும் நல்ல முன்னேற்றம் இடம் பொருள், அதாவது நான் வந்து புதுசாக இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறவா வந்து தொழிலையும் கவனிச்சுட்டு அதுலேயும் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு யோசிப்பா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல முன்னேற்றம் இருக்குது. அந்த முன்னேற்றத்து கூட சேர்ந்து தெய்வ பக்தியோடு அவர் சொன்ன மாதிரி அம்மா அப்பா பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்கள் இருந்ததுன்னா இன்னும் நல்லா பலங்கள் பெறும். கூடவே பார்த்துட்டேன்னா அவர் சொல்லியிருந்தார், அதாவது சனி பகவான் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கங்காட்டி என்றைக்குமே சனி வந்து தர்மகாரகன்னு சொல்லுவா. தர்மகாரகன்னா என்ன, ஒரு போஸ்ட் மாஸ்டர் இருக்கார், அந்த போஸ்ட் மாஸ்டர் வந்து லெட்டர் கொடுக்குறாரு, அதில் வந்து என்ன செய்தி இருக்குன்னு அவருக்கு தெரியாது. அது வந்து ஒன்று ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம், உனக்கு பேங்க்லேருந்து பணம் வந்ததுன்ற ஒரு செய்தியாக இருக்கலாம், இல்லை வேலை கிடச்சிருச்சுன்னு செய்தியாக இருக்கலாம், அதில் உனக்கு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடச்சிச்சு, வேலை மாற போகிறது, இந்த மாதிரி நல்ல செய்தியாக கூட இருக்கலாம், எதிர்மறையான செய்தியாக கூட இருக்கலாம் டெலிகிராம் மாதிரி. அப்போ அந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா நம்ம நல்ல செய்தியும் தருவார், எதிர்மறையான செய்தியும் தருவார். நம்ம எந்த அளவுக்கு இறைவனுடைய பிரார்த்தனைகள் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மேஷராசி என்பர்களுக்கு விசேஷகரமான பலன்கள் இருக்கும், உழைப்பு இருக்கும், உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் தரும், அந்த ஊதியத்தில் கொஞ்சம் அனுபவத்தோடு தரும், அது விசேஷமான பலனாக இருக்கும். பலம் பாதி பலவீனம் பாதி கலந்து செய்த கலவை இந்த மேஷம் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. ஐயா நீங்க சொல்லுங்க, ரிஷபத்திற்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? அதாவது ரிஷப ராசின்னு சொன்னாலே அவங்க வந்து கலை உலகத்தில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் இல்லையா. இப்போ ஐயா முதல்ல பேசும்போது நமக்கு சொன்னார், ஒரு பேங்க்ல போட்டு வச்ச பணம் மாதிரி, அந்த பணத்தை இந்த குரு பகவான்னா நம்ம எடுத்துக்க முடியும், சனி பகவான்னா எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வச்சுக்கோங்க, ஒரு கற்பனைக்கு அது எல்லாமே. ஆனால் இந்த குரு பகவான் என்ன பண்றாருன்னா ஒரு நீச்ச நிலை பெறுகிறார் அப்படின்னு சொன்னா உங்கள் பேங்கில் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும், ஆனால் எடுப்பதற்கு அரசாங்கம் தட்டுப்பாடு ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கும். உங்கள் பணம் தான் பேங்கில் சேஃபாக தான் இருக்குது, ஆனால் எடுத்து அனுபவிக்க முடியாது நீங்கள், அதுக்கு அரசாங்கம் கட்டுப்பாடு விதிச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது நல்ல காலம், அதில் சந்தேகம் இல்லை. அவர்களுக்கு வந்து இப்போது தர்மஸ்தானத்தில் இந்த குரு பகவானும் சனி பகவானும் இணைகிறார்கள், அது ஒரு நல்ல அமைப்பு. இது நாள் வரை நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு, பலருக்கு வேலை வாய்ப்பில் பிரச்சனை, உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பண்ண முடியாத நிறைய சூழ்நிலைகள், உடல்நல பாதிப்புகள், இதெல்லாம் நிறைய இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த குரு பகவான் வந்து அவர் 9வது ஸ்தானத்திற்கு போகிற போது அவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா வேலை ரீதியான தடைகள் விலகும். ஏன்னா 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான், 11ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான், இவர்கள் இரண்டு பேருமே அந்த தர்மஸ்தானத்தில் சேர்றாங்க. அப்படி சேருவதனால் இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இவர்கள் மீண்டும் அதைத்தான் சொல்கிறேன், மூதாதையர் சேர்த்து வைத்த புண்ணியம், நாம் செய்த புண்ணியம் கூட நான் சொல்லலை, அப்படி முன்னோர்கள் செய்து வைத்த புண்ணியத்தினால இப்போ இவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. வேலை பார்க்குற இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் விலகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் இருக்கும். திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன்கிறதுனால நான் திரைப்படத்துறையை சொல்கிறேன், அங்கே ராகு பகவான் வரார்,
இந்த ராகு பகவான் தான் என்றைக்குமே நியூ டெக்னிக்ஸ் அறிமுகப்படுத்தக்கூடியவர். அப்போ புதிய தொழில்நுட்பங்கள் சார்ந்த விஷயங்கள் இப்போ அதிகமாக வரும். அதனால் ரிஷபராசிக்கு அது ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் காட்படுவார்கள், மாறுபாடுகள் காட்படுவார்கள், அது ஒன்று. அப்புறம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரப்போகுது. ரிஷப ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால அவர்கள் இழந்த புகழ், கௌரவம், அந்தஸ்து உயரும், தைரியம் பெருகும் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி வியாபாரம் செய்கிறவர்களுக்கு வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகிறது. குழந்தை பாக்கியத்தில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்ததோ அந்த குழந்தை பாக்கிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், நல்ல மருத்துவ ஆலோசனைகள் கிடைக்கும். அப்புறம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகளை தரப்போகிற ஒரு குரு பயிற்சியாகத்தான் இந்த குரு பயிற்சி அமைய போகிறது. இது எல்லாத்துலேயுமே நாங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா, இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள் தான். அவரவர் சொந்த ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்கிறதோ அதுதான் முழுமையான பலன்களை தரும். ஒரு 10% இந்த பலன்கள் எடுத்துக்கிடலாம், 90% நம்முடைய சொந்த ஜாதகத்தின்படி நம்முடைய ராசி, நம்முடைய லக்னம் எப்படி இருக்கிறதோ, அதற்கு குரு பகவான் ஜாதகத்தை எப்படி இருக்கிறாரோ, பிறவி ஜாதக குருவுக்கும் இந்த குருவுக்கும் இடையிலே என்ன தொடர்பு இருக்கிறதோ, இது எல்லாம் தான் பலனை நிர்ணயிக்கும்ங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கிறோம். சரிங்க சார், இப்போ கலைத்துறையில் வந்து மாடர்ன் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னாக்கா பாதி பேருக்கு வேலையில்லை, நிறைய கலைத்துறையினர் வந்து முடங்கி போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில். இதில் எப்படி சார் மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கறது? அதாவது இந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மாயாக்காரகன் பேர், அவர் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடம் சுக்கரனுடைய வீடு. அப்போது நிறைய ஒரு மாயை உருவாக்கும், ஒரு பெரிய மாற்றங்கள் இப்பொழுது உருவாகும். எல்லாமே மாயை, இல்யூஷன், எதுவுமே உண்மை அல்ல. அப்போ பெரிய மாயைகளை உருவாக்குறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா டெக்னிக்கலாக பல மாற்றங்களை உண்டு பண்ணுறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நடந்து போகிறவனுக்கு சைக்கிள் வந்தது ஒரு வசதி. அந்த முன்னால் பார்த்தீங்கன்னா வங்கித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் கம்ப்யூட்டர் வந்த உடனே நிறைய போராட்டம் பண்ணினார்கள். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கம்ப்யூட்டரை வைத்துக்கொண்டு நிறைய நன்மைகள் நடக்கிறது இல்லைங்களா. அதே மாதிரி இந்த இப்போ பார்த்தீங்கன்னா படங்கள்லாம் ஓடிடி தளங்களில் வர ஆரம்பிச்சிருச்சு. தியேட்டர்களை பார்த்த காலம் மாதிரி ஓடிடி தளங்களில் வருகிறது. இதுக்கு ஆரம்பத்தில் எதிர்ப்பு இருக்கும், பின்னால் பார்த்தீங்கன்னா எல்லோருமே அந்த விஷயம் பார்த்து மாறுவார்கள். அதனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், புதிய புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். இந்த மகரத்தில் சனி பகவானும் குரு பகவானை இணைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்பு உருவாகும். இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது நீங்கள் கேட்டீங்க, ஒரு கொரோனா காலகட்டம் நிறைய பாதிப்புகள் இருந்ததே அப்படின்னாலே சென்ற ஆண்டு நம்ம பேசுகிற போதே சொன்னோம், இது வந்து இந்த உலகத்திலே நிறைய மாற்றங்கள் உண்டு பண்ணி வைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். பல கம்பெனிகள் இந்திய தேசத்தை பார்த்து திரும்பி கொண்டிருக்கின்றன. பல நிறுவனங்கள், மற்ற நாடுகளை சைனாவில் தொழில் செய்த நிறுவனங்கள் எல்லாம் எங்களுக்கு அங்கே விட இந்திய தேசத்தை விரும்புகிறோம் என்று சொல்லி இங்கே திரும்புகிறார்கள். மருத்துவ கண்டுபிடிப்பிலே இந்திய தேசம் நல்ல பெயர் வாங்க போகிறது. சுக்கரனுடைய வீட்டில் ராகு அமர்கிறார், இப்படி நிறைய பேர் கிடைக்க போகிறது. ஒரு நல்ல காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அற்புதமா சொன்னீங்க ஐயா. அதாவது கதிரவன் பட்ட பனி மாதிரி இல்லைனாலும் ரிஷப பிணி ஓரளவிற்கு கரையும் அப்படின்னு கொடுத்தீங்க ஐயா. நீங்க சொல்லுங்க, அடுத்ததாக மிதுனத்திற்கு இந்த வருடம் எப்படி இருக்கும், இந்த குரு பெயர்ச்சியின் பலன்கள் எப்படி இருக்க போகுது? இந்த மிதுன ராசியை பொறுத்து அது பார்க்குற வரைக்கும் இதுல நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது சர்வம் சக்திமயம். இந்த வருடங்களில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பெண்களை வணங்குறாங்களோ பெண்களே வந்து சக்தி வடிவமானவங்க. பெண்கள்னால தான் மிகப்பெரிய வெற்றிகள் அடையும். திருப்பியும் சொல்கிறேன், சர்வம் சக்திமயம். இந்த மிதுன ராசியாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் இந்த வழிபாடுகள், அதே மாதிரி பெண் தெய்வ வழிபாடுகள், அம்பாளோட வழிபாடுகள், துர்கை அம்மனோட வழிபாடுகள், இதெல்லாம் பண்ணுறவங்க வந்து மிகப்பெரிய வெற்றிகள் அடையலாம்ங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அந்த வகையில் இப்போ நம்ம மிதுனத்துக்கு போகும்பொழுது இந்த கோச்சார ரீதியான பயங்கள் வேண்டாம். ஏன்னா ஜனனகால ஜாதகமே, நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்கிற மாதிரி ஜனனகால ஜாதகம்தான் 80% வேலை செய்யுமே ஒழிஞ்சு இந்த கோச்சார ரீதியான பலன்கள் வந்து பொதுவான விதிகள் என்ன நம்ம நாட்டில் நடக்க போகிறது, என்ன பொதுவான விஷயங்கள் நம்ம வந்து என்னென்ன கவனமாக இருந்துக்கணும், இதுக்காக சொல்லப்படுறது தானே ஒழிஞ்சு, இதுவும் உண்மைதான். ஆனால் ஒரு 20% தான் எடுத்துக்கணும். அந்த வகையில் இதில் எதெல்லாம் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னா, இந்த இரவு நேர பயணங்கள், அதாவது இந்த 20 வயசுலேருந்து 25 வயசில் இருக்கக்கூடிய அந்த பசங்க பெண்கள் இந்த இரவு நேர பயணங்களில் போகிறதும், அதே போல் வேகமாக வண்டி ஓட்டுறதும், இதை கொஞ்சம் அனுசரித்து பண்ணிக்கணும். தேவையில்லாத வம்பு வழக்குகளில் போய் தானாக போய், அதாவது சூடாக பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களில் போகாமல் இருக்கிறதும், அதே போல் ஏதாவது ஒரு வழக்கு இருக்கிறவங்க கண்டிப்பாக உறுதியாக ஜெயிச்சிருவாங்க. வழக்குகள் இருக்கிறவங்க, அந்த வழக்குகள் இருக்கிறவங்க சுமூகமாக போயிட்டால் கண்டிப்பாக உறுதியாக ஜெயிச்சிருவாங்க. இதோடு சேர்த்து அந்த ஜனனகால ஜாதகத்திலையும் வந்து பார்க்கும்பொழுது பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பித்ருக்களுக்குள்ள சில விஷயங்கள் உண்டு.
விதியை மதியால் வெல்லலாம், அதுவும் வந்து விதி வந்து அந்த ஜாதகத்தில் இருந்தால்தான். அப்போ அந்த பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் அவங்களுடைய சஞ்சித கர்மாவப்படியும் அவங்க அந்த வழிபாடுகளையும் தெரிஞ்சுண்டு. குறிப்பாக சிவபெருமானோட வழிபாடும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட வழிபாடும், குறிப்பாக தென்திட்டையில் இருக்கக்கூடிய சிவபெருமான், அதோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திரகாந்த கல்லும் சூரியகாந்த கல்லும் அமைந்த ஒரு சூப்பரான இது. அப்போ அப்படி போகும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஆத்மகாரகனும் நல்லாகும், மனோகாரகனும் நல்லாகும். அப்போ என்ன பண்ணணும், கார்த்தால நேரத்தில் மிதுனராசி அன்பர்களாக இருக்கிற யாராக இருந்தாலும் அந்த தென்திட்டைக்கு போய்க்க வேண்டியது. அந்த தென்திட்டைக்கு போய் இந்த குரு பயிற்சி ஆன உடனே தென்திட்டைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு எதுவும் வேண்ட வேண்டாம், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில், அந்த இடத்துல அவங்க ஜெயிக்கணும்னு அந்த ஜாதகத்தில் விதி இருந்தால் கண்டிப்பாக உறுதியாக ஜெயிப்பார்கள். ரெண்டாவது விஷயம் பொறுத்த வரைக்கும் அப்போ இது என்ன ஆகும், இந்த வழிபாடுகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், மகாபெரியவர் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், அது கல் உழுகிறதுக்கு பதிலாக காக்கா எச்சம் விழும். அது எந்த மாதிரி வழிபாடுகள், தெய்வீக வழிபாடுகள். அப்போ அவங்க வீட்டில் இருந்தால் என்ன செய்யலாம், ஒருவேளை உடல் உபாதைகளோடு இருக்கிறவங்க அப்போ கோயிலுக்கு தான் நான் போகணுமா அப்படின்னா, கோயில் கட்டப்பட்ட இடம் வந்து காரணம் வந்து அங்கே போய் பிக்ஷை கேட்கறதுக்கு கிடையாது, அங்கே போய் நம்ம செஞ்ச தவறுகளை மன்னிப்பு கேட்டு நம்ம கர்மாவை கழிக்கக்கூடிய இடம். நம்ம வீட்டில் இருந்தே என்ன பண்ணலாம், எளிமையாக என்ன பண்ணலாம், வீட்டில் டெய்லியே சிவஸ்லோகங்களையும் சொல்லலாம். அதே போல் நம்ம செய்ய வேண்டியது டெய்லி ஒரு பூஜைகள் பண்ணும்போது குலதெய்வ வழிபாடு, எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடு இல்லை என்றால் அந்த பூஜைகள் பூர்த்தியாகாது. இதை தவிர்த்து டெய்லி இந்த மிதுனராசி அன்பர்கள் எல்லாமே வரக்கூடிய ராகுகால நேரத்திலும் யமகண்ட நேரத்திலும், ஏன்னா எட்டாவது ஸ்தானம்னு வரும்பொழுது ஜோதிட சாஸ்திரப்படி சில கண்டங்கள் உண்டுன்னு சொல்கிறதுனால தான் அந்த ஆக்சிடென்ட் சொல்கிறோம். அப்போ அந்த யமகண்ட நேரத்தில் விநாயகரை வழிபடும் பொழுது அது அப்படியே ரிவர்ஸாக மாறும். அப்போ விநாயகரை வழிபடும் போது அதுவே யோகமாக மாறும். ராகுகால நேரத்தில் பண்ணும்போது அந்த முன்கோபம் வந்து குறையும். அந்த ராகுகால நேரத்தில் துர்கையம்மனை வழிபடணும், குறிப்பாக அமிர்த கடிகை நேரத்தில். இப்போ 10 to 12 ராகுகாலம் இருக்குன்னா ஒரு 11 to 12 டயத்தில், அப்போ அந்த டயத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ராகு பகவான் துர்கையை வழிபடுகிறார், வழிபட்டு சக்தியை வாங்குறார். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணுமோ ஒழிஞ்சு அந்த டயத்தில் நம்ம ராகு பகவானோட காயத்ரி சொல்கிறத விட துர்கையை வணங்கிறது தான். ஏன்னா நவகிரக அரசர்கள் உண்மையே அவர்கள் மட்டுமே சக்தியானவர்கள், ஆனால் அவர்களுக்கே சக்தி கொடுக்கறது யார் அப்படின்னா சுவாமி தான். அப்போது எப்பயுமே சுவாமியை நிந்திக்காமல், என்ன நிந்திக்காமல்னா சில பேர் கோபம் வருது, நான் சாமியை கும்பிட்டேன் ஒன்றும் நடக்கல, அப்படி இல்லை. அது அந்த கர்மாவை அனுபவிக்கும் வரை அப்படி தான் இருக்கும். சில பேருக்கு 10 நடக்கும், சில பேருக்கு 20 நடக்கும். ஆனால் சுவாமியை நிந்திக்காமல் டெய்லியே அந்த வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது மிகப்பெரிய வெற்றிகள். அதே மாதிரி கல்லுப்பு தாந்திரிகம், அந்த கல்லுப்பை எடுத்துட்டு வரக்கூடிய ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் 27 தடவை தலையை சுற்றிட்டு அவங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க வீட்டில் வாஷ் பேசினோ இல்லை ஓடுற தண்ணியிலோ போட்டுட்டே வரும்பொழுது ஒரு ரிலீஃப் கிடைக்கும் மேடம். நிச்சயமா சார், மிதுனம் நிதானம் சமாதானம் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. அடுத்ததாக கடக ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன பண்ண போகுது ஐயா சொல்லுங்க. மன்னவன் பந்தானடி தோழி என்று சொல்லுவதற்கு ஏற்ப அந்த பொன்னவன் இந்த மன்னவனை சந்திரனை உடலாதிபதி என்று சொல்லக்கூடிய, மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய, கால புருஷ அட்டவடைய நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய, சுகத்தை லயக்கக்கூடிய அற்புதமான அந்த சந்திரன் கடகமனையில் பிறந்தவர்களுக்கு இந்த பொன்னவன் 7 பாவத்திலிருந்து நேரடியான பார்வை பார்ப்பதும், இந்த பொன்னவனை இந்த தோழி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் பெண் கிரகம் பெண் ஸ்தானத்திலிருந்து பார்ப்பதும் ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யம் அல்லவா. இதைத்தான் குருச்சந்திர யோகம் என்று சொல்லுவார்கள். அதாவது சரத்தில் பிறந்தவனை இவன் ஜெகத்தை ஆள பிறந்தவன் என்று ஒரு பொருள் உண்டு. ஏன் என்று பார்த்தால் அது ஒரு ஜலமனை, கடகமனை என்பது சரராசி. சரத்தில் பிறந்தவனுக்கு மற்றொரு சரம் என்று சொல்லக்கூடிய 7 பாவத்தில் அந்த பொன்னவன் இந்த சந்திரனை பார்ப்பது மிகப்பெரிய சுபிட்சம். இந்த உடல் இந்த பூ உலகத்தில் சுமந்து இன்பத்தை அடையவா துன்பத்தை அடையவா என்றுதான் பொருள். பிறப்பே துன்பத்தை அடையத்தான், அதிலும் இன்பம் அதிகமா துன்பம் அதிகம், இதை ரெண்டே பேட்டர்ன் தான். அந்த அடிப்படையில் இந்த உடலாதிபதி சந்திரனை இந்த பொன்னவன் பார்ப்பது எவ்வளோ பெரிய மக உன்னதமான ஸ்தானம். லக்னத்திற்கு மட்டுமல்ல அந்த ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவன் 7 பாவத்திலிருந்து நேரடியாக அந்த சந்திரனை பார்த்து இந்த சந்திரனும் அந்த மன்னவனை பார்ப்பது மிகப்பெரிய வரவேற்கத்தக்க சூழல் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. அது மட்டுமல்லாமல் டிசம்பர் மாதம் 9 தேதி என்று மற்றொரு சிறப்பு வாய்ந்த ஒரு உன்னதமான உலகளவில் ஒரு பயிற்சி பாருங்கள். அது யாருக்கும் தெரியவில்லையோ தெரியாமல் இருக்கிறார்களோ இல்லை தெரிந்தும் அவர்கள் சொல்ல தவறி இருக்கலாம்,
இதுதான் உண்மை. அந்த மேஷ ராசியிலே கால புருஷ அட்டவணையினுடைய அடிச்சட்டிலே ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த மேஷ ராசிக்கு அதிதேவதை அந்த இடத்தில் ஆட்சி பெறுகிறான். டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி இவ்வளவு காலமாக மூடு பணியாக இருந்து வந்த அமைப்புகள் எல்லாம், தொழிற்சாலையாகட்டும், சினிமா கொட்டைகளாகட்டும், களியாட்ட ஸ்தானமாகட்டும், எந்த விதமான உல்லாச புரிகளாகட்டும், எல்லா அமைப்பிற்கும் அந்த செவ்வாய் ராசிக்கு 10ல் சந்திரனுக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து அந்த குருவுக்கு 10ஆம் இடத்திலும் அந்த குரு 4ஆம் பாவத்தில் இந்த குரு அமரும். இதைத்தான் சிறந்த குரு மங்கள யோகம் என்று சொல்லுவோம். அந்த அடிப்படையில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பஞ்சம கர்மாதிபதி பஞ்சம ஜீவனாதிபதி சொல்லக்கூடிய முதல் தர ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரன் இந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி பெயர்ச்சி, செவ்வாயினுடைய பெயர்ச்சி. அந்த பெயர்ச்சி மட்டுமல்ல, அந்த மேசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த 4ஆம் பார்வையாக இந்த சந்திரனை பார்ப்பதும், இந்த மன்னவன் 7ஆம் பார்வையாக இந்த சந்திரனை பார்ப்பது எவ்வளவு பெரிய பாலண்ணம் போன்ற அந்த வளர்வடை சந்திரனை பார்ப்பது எவ்வளவு பெரிய சிறப்பு, வரவேற்கத்தக்க சூழல். அப்போ இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஜனன ஜாதகத்தில் இந்த குரு சாதகத்தாரையில் அமர்ந்து செவ்வாயம் அமர்ந்து விட்டால் நான் சொன்ன பலாபலன் 100க்கு 200% இவர்களுக்கு கிட்டும். என்னதாக இருந்தாலும் விதியை மதியால் வெல்லலாமா, தம்பி அழகாக சொன்னார்கள். அந்த மதிக்கும் விதி இருந்தால் மட்டுமே விதியை வெல்ல முடியும். விதியை எந்த ரூபத்திலையும் எந்த வகையிலையும் மாற்றிவிட முடியாது. இது எழுதப்பட்ட விதி அம்மா. ஜோதிட சாஸ்திரம் என்பது எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் ரிஷிகள் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஞான திஷ்டையின் மக உன்னதமான 9 கோள்களை சஞ்சாரத்தை எவ்வளோ அடக்கி நமக்கு அழகாக கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக உன்னதமான கடகராசி என்பர்களுக்கு வரத்து மேல் வரத்து, சம்பத்து மேல் சம்பத்து, இதுவரையிலும் இடையூறுகள் இருந்து வந்ததெல்லாம் கலைந்து முன்னேறக்கூடிய பாக்கியம் இந்த கடகராசி என்பர்களுக்கு சிறப்பாக உண்டு. மேலும் கடக லக்னத்தில் பிறந்து கடகராசியாக அமர்ந்திருந்தால் எவ்வளவு இரட்டிப்பு பலாபலன்கள், நடைமுறையில் அனுபவ ரீதியாக நல்ல திசாபுத்திகள் வாய்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் சனியினுடைய தாக்கம் இருந்தாலும் ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபபானத்தில் ராகுடைய பெயர்ச்சியும் இருக்கிறது. மிக சிறப்பான வருடம்தான், இல்லை என்று மறுக்கவில்லை. இறுதியிலும் ஜனன ஜாதகமே உறுதியான இறுதியான அறுதியான பலன்களை செய்யும்மா. சார், கடகம் வரைக்கும் பார்த்தோம். அடுத்ததாக சிம்ம ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது சார்? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு எதுவுமே அவங்க வந்து எதுவுமே துணிந்து பண்ணக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயங்கள் இருக்குது. ஒரு சுவாமிஜி வந்து பேசிகிட்ருக்கார், பேசும்போது சொல்லியிருக்கார், ஒருத்தர் வந்து கேட்குறாரு, சாமி வீடு வந்து இடிஞ்சிருது, அப்படியே அதெல்லாம் கவலைப்படாதப்பா, எப்போ சம்பாதிச்சாலும் திருப்பி கட்டிக்கலாம்ப்பாங்கிறது. திருப்பி அவர் கேட்குறாரு, சுவாமி வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் நாசமாயிடுது, அப்புறம் வீடு இருந்தால் பொருட்கள் நாசமாக தானே செய்யும், அதனால் எப்போ வேணால் பண்ணிக்கலாம், கவலைப்படாத அப்படிங்கிறார். திருப்பி அவர் சொல்கிறார், சார் நான் நல்ல கார் வச்சுருந்தேன், விலை உயர்ந்த கார், அது போயிடுது அப்படிங்கிறார். அப்புறம் வீடே இடிஞ்சு விழுந்துருது, காரை பற்றி பேசிகிட்டு இருக்கே, போனா போட்டு நான் சொன்னது பூரா என் காரில் உங்கள் காருனார். அவர் பதறை அடிச்சுட்டு எந்திரிச்சு ஓடினாராம். அடப்பா சாமி எல்லாம் பின்னாடி வாங்கிக்கலாம், ஆனால் போப்பா நீ எனக்கு கஷ்டப்பட்டு வாங்கினதுனே இப்படி சொல்கிறேன்னா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து முன்ன பின்ன, அதாவது மற்ற வாழ்க்கை சொல்லும்போது அது பெருசாக தெரியாது, நமக்கு சொல்லும்போது அது மிகப்பெரிய விஷயமாக இருக்கணுவா. அந்த மாதிரி லைஃப்பில் உழைச்சி 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 ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி வந்திருக்கக்கூடியவங்க தான் சிம்மராசி அன்பர்கள். அவர்கள் எப்பேற்பட்ட நல்லதையும் கெட்டதையும் இரண்டு விதத்தில் அவங்க பார்க்கக்கூடியது, அதாவது அனுபவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும். அந்த பாடத்திலையும் பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் ஓரளவுக்கு நன்னாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படி சார், 6ஆம் இடத்துல போய் மறைவில் அவர் நீசம் பெற்றிருக்கங்காட்டி அவருக்கு ஒரு பலமான ஸ்தானமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே பிறரை பார்த்து பார்த்து கவனிக்கக்கூடியவங்க, அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அக்டோபர் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் பண வரவுகள் பற்றிய சிந்தனைகள் அவங்களுக்குள்ளே ஜாஸ்தியாக இருக்கும். குடும்பத்தை பற்றிய விஷயங்கள் பொதுவாக அவங்க பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நவம்பர் 14லேருந்து பார்த்துட்டீங்கன்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் சின்ன சின்ன பிரயாணங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் டிசம்பர்லேருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடியது பார்த்தினா இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கணும், கஷ்டப்பட்டாவது நமக்கு ஒரு வீடு வேணும், குருவி போல் சேர்த்து வச்சுருக்கோம், அதை எதுலையாவது பிடிச்சி நம்ம வந்து வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஜனவரியிலேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் நிறையா பேர் நம்மவே கஷ்டத்தில் இருக்கோம், நம்மகிட்ட 100 கஷ்டத்தை பேசுகிறாளே, சரி இருந்தாலும் ஆறுதல் சொல்லுவோம் அப்படின்னு 10 பேருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய மனோபாவங்கள் பிப்ரவரி மாதம் வரைக்கும் அவளுக்கு இருந்துன்னு இருக்கும். சிரமப்பட்டாவது ஏதேனும் ஒரு விஷயத்தை வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லது கெட்டது 50-50% இருக்கும். பிப்ரவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அனுகூல்யத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள்லாம் கொஞ்சம் வெற்றிகள் இருக்கும். கூட்டு
தொழில்கள் கொஞ்சம் அனுகூலியமாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துட்டுருக்கு. மார்ச் 14th ஏப்ரல் 14th வரைக்கும் பார்த்துட்டோம்னா சில முக்கியமான காரியங்கள் பண்ணலாம் வேண்டாம், சரி நீ வேணா பண்ணுறியா நான் பின்னாடி வரட்டான்னு கேட்குற மாதிரி கொஞ்சம் அந்த கொலாப்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். இருப்பினும் அந்த சமயத்தில் பணம் ஏதாவது போட்டால் அதில் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். குறிப்பாக பார்த்துட்டோம்னா ஷேர் மார்க்கெட் போன்ற இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஏப்ரல் டு மே மாதம் தந்தையாருடைய விஷயத்தை பற்றி சிந்திக்கிறது, பூர்வீக சொத்தை பற்றி யோசிக்கிறது, குருவை பார்க்கறது, கோயில்களுக்கு போகிறது, பரிகாரம் பண்ணுறது, ஜோதிட சாஸ்திரம் படிக்கிறது, குழந்தைகளை மேலே படிக்க வைக்கிறது, வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கிறது, இது போன்ற விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் மே மாதத்துலேருந்து பார்த்துட்டோம்னா ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்துட்டோம்னா தொழிலை பற்றி கவனிக்கிறது, பேசாமல் இப்படி வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம்னா 10 காசுக்கு உதவி இல்லை வேறு ஏதாவது பண்ணுவோமே அப்படிங்கிற சிந்தனைகள் அவங்களுக்குள்ளே தோணக்கூடிய வாய்ப்புகளும். 11ஆம் இடத்தில் இந்த 1 வருஷம் சுற்றியாச்சு அப்பா பரவாயில்ல கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துட்டோம்னா ஜூன்லேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும், ஜூலையிலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் சம்பாதிக்கிறது எதுக்கு சார், கொஞ்சம் செலவு பண்ணமா இல்லையான்னு மற்றவாளுக்கு அட்வைஸ் பண்ணி இவா செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். பரிகாரங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அவர் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருந்த மாதிரி விநாயகர் பெருமானை வழிபடுவது நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். நிச்சயமா சிம்மராசி எழுத போற பரீட்சையில 100க்கு 100 இல்லைனாலும் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவாங்க, கவலை வேணாம் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததாக கன்னியா ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது ஐயா, நீங்க சொல்லுங்க. அதாவது கன்னி ராசிக்காரர்களுக்கு பல நேரங்கள்ல ஒரு இரட்டை மனநிலை இருக்கும். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து பஞ்சமஸ்தானத்திற்கு வருகிறார், குரு சண்டாழ யோகம் அப்படின்னு சொன்னோம். இந்த குரு சண்டாழ யோகம் பொதுவாகவே இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளை செய்யும். இந்த ஆண்டு 5ஆம் இடத்தில் இந்த குருவும் சனியும் சங்கமிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் செய்தொழில் அவர்களுக்கு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் பல கன்னிராசிக்காரர்களுக்கு தோன்றும். இப்போது நிறைய பிஸ்னஸ் தொடங்குவாங்க, ஒரு வெற்றிகரமாகவும் இருக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இந்த 7ஆம் இடத்திற்குரிய குரு வந்து 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட கருத்து மாறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி நல்ல முறையில் பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. ஃபாரினில் போய் ஒரு நல்ல எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தொழில் முயற்சிகள் செய்கிறவர்கள் அவர்களுக்கெல்லாம் இப்போ நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். வேலை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு வந்து அலுவலகத்தில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலையே, என் கீழே இருக்கிற ஜூனியர்ஸுக்கெல்லாம் நிறைய ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, எனக்கு இன்னும் தகுதி இருந்து ப்ரமோஷன் கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி மருத்துவ ஆலோசனை, அதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த குழந்தை பிறப்பு விஷயத்தில் மருத்துவ ஆலோசனை பேரில் நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் அமையும். அப்படி ஒரு யோகமான காலகட்டமாகத்தான் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அமைய போகிறது. கன்னியா ராசி கவலையே வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க சார். அடுத்ததாக துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாக இப்போ இந்த துலா ராசின்னு சொல்லும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு ராசின்னு நான் சொல்லுவேன். இது அடியனோட தாழ்மையான இது. அதில் என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னா, அந்த துலா ராசி துலா லக்னத்துலேயும் அது அமைஞ்சு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது 100% நடக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே சனீஸ்வர பகவானை பார்த்து சில பேர் வந்து பயப்படுறது உண்டு, ஆனால் கிடையாது, தொழில்காரகன் இல்லை. அப்போ அந்த தொழில்காரகன் அதே போல் அந்த சனீஸ்வர பகவான் உச்சம் பெற ராசிங்கிறதுனால இப்போ இதில் யாருக்கு ரொம்ப பெரிய நல்லா இருக்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயோ ஒரு அடையாளமே தெரியாமல் இருந்திருப்பாங்க ஒரு மூலையில் இருந்தவங்க கூட அரசியலில் மிகப்பெரிய பெண்மணிகளால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதே துலா ராசி துலா லக்னத்தில் இருக்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய லாபங்களும், அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு செழிப்பமான தன்மைகள் உறுதியாக நடக்கப்போகுது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். குறிப்பாக என்னென்னா இதில் சின்ன சின்ன கவனமான விஷயங்கள், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கோச்சார ரீதியான பலன்கள் ஒரு 20% தான். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா உடல் உபாதைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அம்மாவுக்கு உடல் ரீதியான சின்ன சின்ன விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப வந்து பயோஸ்கோப் மாதிரி உள்ளே போய் பார்க்காம விளையாட்டுத்தனமாக விட்டுட்டு குழந்தைங்க குழந்தைங்க தான் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு வியாபாரத்தில் வந்து முன்னேற்றத்திற்கான நோக்கிறதும், அதே போல் இவங்களுக்கு டிசம்பர் ஜனவரிக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த துலா ராசி அன்பர்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் விஷனில் போனால் இப்போ 1 போட்டால் 10 கிடைக்கக்கூடிய லாபமும், அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தை இப்போ அவங்க கவனிக்கணும் இப்போ வரக்கூடிய கவனம். அதே மாதிரி இதில் என்ன கவனம்னு சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு என்ன ஒரு உதாரணம் கேட்டிங்கன்னா, யாராவது ஒருத்தங்க தெரியாதவங்க கூட இப்போ போய் பார்ட்னர்ஷிப் போட்டால் ஆரம்பத்தில் வந்து பொன்னவன் மாதிரி ஜொலிக்கக்கூடியவங்க கடைசியாக அது கவரிங் நகை மாதிரி போயிடும். ஸோ அதனால் இந்த பார்ட்னர்ஷிப் சைடில் போகும்பொழுது, ஏன்னா எப்பயுமே நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த சுக்கிரன் அதிபதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் வரும்பொழுது எல்லாமே அங்கே நம்ம வந்து குரு பகவானையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியிருக்கு. ஸோ அது ஆரம்பத்தில் இந்த மாதிரி நல்லா இருந்தாலும்
அந்த டயத்தில் வந்து சில பார்ட்னர்ஷிப்ஸ் பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எலிவலையாக இருந்தாலும் தனிவலை அப்படிங்கிற மாதிரி அவங்களாவே பண்ணிக்கிறது நல்ல மாற்றங்கள் வரும். இவங்க பண்ண வேண்டிய வழிபாடு இப்போ ஜென்ரலாகவே துலா ராசியில் இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி கணக்கில் அங்காள பரமேஸ்வரி வழிபாடும், அதே மாதிரி மலையனூருக்கு போயிட்டு அங்காள பரமேஸ்வரியை வந்து அமாவாசையில் சுடலையோட கோலத்தில் இருக்கக்கூடிய வழிபாடுகளும், காளி தேவியோட வழிபாடு, காளியை பார்த்து சில பேர் பயப்படுறாங்க, சக்தி வேணும்னா காளியை கும்பிடணும், அதே போல் கால பைரவரோட வழிபாடும், கால பைரவர் காலத்தை வெல்பவர், கால பைரவர் கால பைரவரை உணர்ந்தவங்களுக்கு ஞானமும் கிடைக்கும், அதே போல் திரிகாலமும் புரியும், திரிகாலம்னா அந்த முக்காலமும் புரியும் காலபைரவரை உணர்ந்தவர்களுக்கு. அப்போ இந்த வழிபாடுகள் வந்து ஆற்றிலேயே செய்யலாமா, காலபைரவர் தாராளமாக செய்யலாம். அப்போது அண்டத்தில் இருக்கும் ஈசனை யார் ஒருத்தர் பிண்டத்தில் உணர்கிறார்களோ அது வந்து வெளியே இல்லை, அது உள்ளுக்குள்ளே இருக்குது, அகத்துக்குள்ளே இருக்குது. அந்த அகத்துக்குள்ளே இருக்கும் பொழுது உங்கள் வீட்லேயும் அந்த வழிபாடுகள் பண்ணும் பொழுது என்னாகும்னா புற தூய்மையும் ஆகும். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அஷ்டமி அன்னைக்கு உங்கள் வீட்டில் வரக்கூடிய காலபைரவர் வழிபாடு பண்ணுறதும், டெய்லி வரக்கூடிய ராகுகால நேரத்தில் காளியை வழிபடுறதும், அதே போல் அமாவாசைகளில் பித்ருக்களை நினச்சிக்கிறதும், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிராமணர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த அமாவாசைகளில் வந்து கொடுக்கறதும், இந்த தான தர்மங்கள் கொடுக்கறதும், அது வந்து பெரிய புண்ணியம், அது புரிஞ்சுக்கணும். அதில் வந்து அவங்க வந்து அடுத்தவங்களோட பாவத்தை வாங்கிறதுக்காகவே பிறந்த பிறவிங்கிறது வருத்தமாக இருந்தாலும் உண்மை அதுதான். அப்போது அந்த அந்த பிறவிகளுக்கு வந்து கொடுக்கும் பொழுது தான தர்மங்கள் நிறைய செய்யும் பொழுது, அதே மாதிரி வேத பாடசாலைகளுக்கு போய் உதவிகள் செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கையில் வந்து தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் உள்ள பிரச்சனைகள் வந்து மலை போல வர்றதும் வந்து பார்த்தீங்கன்னா பனி போல போயிடுங்கிறதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. துலாம் நல்ல பேலன்ஸ்டு லைஃப் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், அடுத்ததாக விருச்சிக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? கால புருஷத்திற்கு எட்டாவது ராசியாக வரக்கூடிய ராசி விருச்சகம். அந்த ஸ்தானத்திலே இயற்கையாகவே சந்திரன் வலுவிழந்து நீசதாரையில் அமரக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி தான். இருந்தாலும் நீசன் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு நன்வினையை அந்த இடத்திலே பதியினோம். இந்த நாட்டை ஆளக்கூடியவர்களும் அந்த விருச்சக ராசி தான். மிகப்பெரிய பிரபலங்களும் அந்த விருச்சக ராசியில் பிறந்திருக்கிறார்கள். ஏழை எளியவர்களும் இந்த விருச்சக ராசியில். அப்போது விருச்சக ராசியில் பிறந்து விசாகம் ஒரு பாதமாக இருந்தாலும், அதற்கடுத்து வரக்கூடிய அனிஷம் நான்கு பாதம் இருந்தாலும், அதற்கடுத்து வரக்கூடிய கேட்டை நான்கு பாதங்கள் இருந்தாலும், அது ஒரு ராசியில் பாருங்கள், இந்த நாட்டை ஆளக்கூடியவர்களும் பிறந்திருக்கிறார்கள். அதே போன்று கோயில் வாயிலில் பிச்சை எடுக்கக்கூடியவர்களும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்கள். அதை வைத்து இந்த குரு பயிற்சி நன்றாக இருக்குமா, அல்லது சனி பயிற்சி நன்றாக இருக்குமா, அல்லது ராகுக்கேது பயிற்சிகள் நன்றாக இருக்குமா என்பது சொல்வதை விட, ஜனன ஜாதகத்தில் உறுதியான அறுதியான கோள்கள் சங்கமித்திருந்தால் இந்த விருச்சக ராசி அன்பர்கள் இந்த கடந்த ஏழரை சனியிலிருந்து தாக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறார்கள், இல்லை என்று மறுக்கவில்லை. ஏழரை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏழரை ஆண்டுகள் சங்கமம். ஆனால் வாழ்க்கை முழுவதும் எனக்கு ஏழரையாகவே இருக்குது ஐயா, எனக்கு கிட்டத்தட்ட 67 வயசுயா, நான் பிறந்த நாள் முதல் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்தான், துன்பத்தை தவிர இன்பமே பார்க்கல, என்னுடைய பாலைவனம் போன்ற வாழ்க்கை சோலைவனமாக கூட காட்சி வளைக்க வேண்டாயா, தோட்டத்துக்காரனாக கூட நான் நிற்கிட்டு போகிறேன்யான் கேட்பவர்களும் உண்டு, அதுவும் அங்கேயே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்பது தன பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய முதல் தர ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரன் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலிருந்து அடுத்த மாதம் வாக்கிய அடிப்படையிலும் திருக்கணி அடிப்படையிலும் பெயர்ச்சி ஆகிறார். இருந்தாலும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மாரக ஸ்தானத்திலே மாரகாதிபதி சனியோட வீட்டிலிருந்து இருப்பது சிறப்பில்லை என்று ஜோதிட சாஸ்திரங்கள் பறைசாற்றுகிறது. லக்னத்தில் கேது உச்சம் பெற்றிருந்தாலும் ஞானக்காரகன் ஏழாம் பாவத்திலே ராகு நீசதாரையில் இருப்பது அதுவும் சிறப்பில்லை. அப்போ என்னதான் சிறப்பில்லை, என்னதான் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தா, ஜனன ஜாதகத்தில் சிறப்பான கோள்கள் இருந்தால் இந்த விருச்சக ராசி அன்பர்கள் உருமாறினா என்ன, சனி மாறினா என்ன, ஏழரை வந்தான்ன எற்ற வந்தான் பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. 12 ராசிக்காரர்களுக்கும் உண்டான சங்கமம் இதுதான். எழுதப்பட்ட விதி அங்கிருக்க நாம் வந்து இந்த மீடியா இந்த துறையில் அமர்ந்து இந்த இடத்தில் குருவுக்கு இந்த இடத்தில் சிறப்போ, அந்த இடத்தில் அவர்களை போய் மண்டி தருகி உருகி தெய்வத்தை வணங்கினாலோ, பரிகாரம் என்ற பெயரால், பூஜைகள் என்ற பெயரால், புனஸ்காரங்கள் என்ற பெயரால் ஒருவனுடைய விதி பயனை மாற்றிவிடவே முடியாது. அப்போ கோவில்லாம் எதுக்கு சார்? கோயில்கள் என்பது யார் யார் போக வேண்டும், யார் யார் போகக்கூடாது என்பது அங்கேயே எழுதப்பட்டிருக்கிறதம்மா.
இவன் இந்த அம்பாளை வழிபட வேண்டும் என்றால் அவனுடைய ஜாதகத்தில் சந்திரன் சுபிச்சம் பெற்றிருக்க வேண்டும். குரு சுபிச்சம் பெறாமல் அந்த மண்ணை கூட விதிக்க முடியாது. சூரியனுடைய அம்சம் வந்து சிறப்பாக இல்லை என்றால் அவன் சிவாலயனுடைய மண்ணை கூட மிதிக்க முடியாது. செவ்வாயினுடைய அனுகிரகம் இல்லை என்றால் காளி தேவதையினுடைய அம்சமும் முருகனுடைய அம்சத்தையும் ஆஞ்சநேயருடைய அம்சத்தையும் பெற முடியாது. ஜீவசமாதியினுடைய அம்சத்தை ஒருவன் பெற வேண்டும் என்றால் ஐந்தாம் இடத்து அதிபதியும் ஐந்துக்கு துணையாக நிற்கக்கூடிய குரு ஆத்மகார ஜீவாத்ம காரகன் சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்தானாதிபதி நல்லா இருக்கணும். இன்று மூன்று வகையான மனிதர்களை பார்க்கலாமா? மூன்று வகையான மனிதன் தான் இந்த பூ உலகத்தில் இருக்கிறான். ஒன்று நாத்திகம், கடவுள் இல்லை என்று பறைசாற்றக்கூடியவன். இன்னொன்று நாத்திக ஆத்திகவாதி, கடவுள் இருக்குதுன்னா அவனுக்கு நடந்தா கடவுள் இருக்கும்பா, நடக்கலைன்னா அவன் கடவுள் இல்லையும்பா. இன்னொரு ஆத்திகவாதி, அரிஹரி சிவசிவா சங்கரா 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 என்று கோயிலுக்கு போய்கொண்டே இருப்பான். அவன் கஷ்டம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும், மழை அடித்தாலும், வெயில் அடித்தாலும், புயல் அடித்தாலும், எனக்கு தேவை கடவுள் கடவுள் கடவுள். ஆனால் மூன்று வகையான மனிதர்கள் தவிர வேறு யாருமே இல்லை. இந்த ஜோதிடர்களாகட்டும் நானாகட்டும் மற்ற துறையை சார்ந்தவர்களாகட்டும் அடித்தட்டு வேண்டும் அம்மா இந்த குரு பயிற்சிக்கு. அதனால் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு என்னதான் பரணி பாலராஜ் வாயில் சொல்கிறாருன்னா இலையில் பரிமாறப்பட்ட ஒரு ஊர்காய் தான். அப்போ மைனஸான இடத்துல அந்த குரு இருக்குது, மைனஸான இடத்துல சனி இருக்குது, கேது இருக்குது, இருந்தாலும் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், ராசிக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவன் வருகிற டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி ஆட்சி தாரையில் வருகிறான். அது ஒரு சிறப்பு. ரெண்டாவது சிறப்பு, அதற்கடுத்து தை மாதம் 30ஆம் தேதி முடிந்ததற்கு பிறகு ரிஷபமனையிலிருந்து நேரடியாக சங்கமிக்கிறான். அதுவும் ஒரு சிறப்பு. அதனால் இவர்களுக்கு தொழில் ரீதியான இடையூறுகள், திருமணம் தடையின்றி இருந்தவர்களுக்கு திருமண பாக்கியங்கள், புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு நல்ல மழலை செல்வங்கள் பூக்கக்கூடிய மிகுந்த ஒரு ஐஸ்வர்யம். ஏனால் பஞ்சமஸ்தானத்திற்கு லாபமடையில சனியோட கருமாதிபதி கூடியிருக்கிறான். பஞ்சமம் என்றால் மீனராசி, அந்த ஸ்தானத்திற்கு சிறப்பான ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்கிறதம்மா. அதனால விருச்சிகராசி என்பவர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இந்த பயிற்சியில் உண்டு என்று சொன்னாலும் ஜனன ஜாதகமே உறுதியான இறுதியான அறுதியான பலன்களை செய்யும். பயப்பட வேண்டாம் விருச்சிகராசி என்பவர்கள். ஐயா, நம்ம விருச்சிகம் வரைக்கும் பார்த்தோம். அடுத்ததாக தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? தனுர் ராசி என்பர்களுக்கு பார்த்துட்டோம்னா இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கு முன்னாடி பரணி பாலராஜ் ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப அற்புதமான வார்த்தை, அதாவது பரிகாரம் என்ன பரிகாரம், பரிகாரம் பண்ண அந்த காரியம் நடக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கிரகம் வழிவிட்டா தானே நடக்கும். சூரியன் இருந்தால் தான் சிவனையே கும்பிட முடியும். நிறைய பேருக்கு அவர் சொல்றது 100க்கு 100 உண்மை. அந்த தன்மைகள் இருந்தால் தான் அந்த கோயில் வரைக்கும் போனவா திரும்பி வந்தவாளை பார்த்துருப்பா. அதே மாதிரி கோயிலுக்கு போக முடியாது திருப்பி வந்தவா இருந்திருப்பா. கோயிலுக்கு போகிறா திற போட்டிருக்கோம், டைம் ஆகிடுச்சின்னு வெளியில் கிளம்புறவா இருப்பா. அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள். திருச்செந்தூர் கோயில் வாசல் வரைக்கும் போயிட்டு அவர் கூட கூப்பிட்ற சுவாமி ஒரு ஃபோன் வந்துட்டு கிளம்பி போட்டான்னு கேட்டார். ஸோ இந்த மாதிரி வித்தியாசங்களான அனுபவம் அந்த கிரகநிலை வழிவிட்டா தான் புறக்கம் போந்து ஸ்டாம்ப் அடித்து குத்தி அனுப்பியிருக்காருன்னு சொன்ன உண்மையான வார்த்தை, அற்புதமான வார்த்தை. அந்த மாதிரி தனுர்ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது? சரி, ஏற்கனவே நம்ம சொல்லும்போது சிம்மராசிக்கு 12 மாதங்களுக்கு நம்ம பார்த்தோம். இப்போ தனுசு ராசி என்பவர்களுக்கு வித்தியாசமான ஒரு முறையில் நம்ம பார்க்கணும்னா, அதாவது கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிபதி யாருக்குன்னா மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த, அதாவது 1-7 வயசுக்குள்ளே இப்போ இருக்கிறவாளுக்கு, மூல நட்சத்திரத்தில் கேது 1-7 வயசுக்குள்ளே இப்போ இருக்கிறவாளுக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அப்பப்போ இருந்துன்னு இருக்கும். வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள், நிறையா வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கும். வெளிநாடு போய் படிக்கிறதுக்குண்டான சுபீட்சமான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில விரயங்கள் ஆனாலும் நிறையா விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது 1-7 வயசுக்குள்ள. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு 20 வயசு வரைக்கும், அதாவது 27 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்துட்டோம்னா நிறைய அனுபவங்கள். 27 வயசுல இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்துக்கு இருக்கவங்க சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவளுக்கு அனுபவம் ஜாஸ்தியாகும். புதிய வரவுகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். சில மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தொழிலையே மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். வேலை வாய்ப்பு இடமாற்றங்கள் கூடிய வரத்துக்குண்டான, இல்லை இடமாற்றம் மாறலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் அவளுக்கு இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவா 27 வயசுலேருந்து சரியாக பார்த்துட்டோம்னா 33 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்துட்டோம்னா நிறையா விஷயத்தை இதனால் வரைக்கும் நம்ம வாழ்ந்தோம் இருந்தோம் இப்படி இருக்கக்கூடாது.
நல்லா சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவளுக்குள்ள நிறைய இருந்துட்டு இருக்கக்கூடிய தன்மைகளாக இருக்கும். 43 வயசுக்கு மேலே 43 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பர்கள் பார்த்துட்டு இடமாற்றத்தை பற்றி சிந்திக்கிறதாகவும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை சிந்தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதே மாதிரி பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, இதே வயசில் கடந்து வரவாளுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். புதிய அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் பார்த்துட்டு இந்த ஐப்பசி மாதம் அதே மாதிரி பார்த்துட்டுலாம் வைகாசி மாதங்கள்லாம் அனுகூலியம் தரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு. பணத்தை இழந்தவா தெரியாத கொடுத்துட்டோம்ப்பா திருப்பி வருமா வராதா அப்படின்னு வருத்தப்பட்டிருந்தவளுக்கு திருப்பி கிடைக்கிறதுக்குண்டான தன்மை இருக்குது. சார் தெரியாத கொடுத்துட்டேன், தெரியாமல் வருமானா கிடையாது, தெரிஞ்சு சண்டை போட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது உத்திராட நட்சத்திரம். ஏன்னா தனுசு ராசிக்கு உத்திராட நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். மற்றவாளுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லுவாள். தனக்குன்னு வரும்போது பார்த்துட்டுலாம் கொஞ்சம் அப்பப்போ பயங்கள் இருக்கும். என்ன என்னோட லைஃப் ஜெயிக்குமா ஜெயிக்காதா, மகேஷ் சரியாக சொல்கிறாரா இல்லையா அப்படின்னு உன்னிப்பாக கேட்கக்கூடியவாளுக்கு நிச்சயம் ஜெயிக்கும், கவலைப்பட வேண்டாம், நல்ல மாற்றங்கள் வரும். அதே சமயத்தில் பார்த்துட்டுன்னா பண விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் செய்யலாம், ஆனால் கூட்டு தொழில் சேர்ந்து செய்யும் போது சற்று கவனம் என்பது தேவையாக இருக்குது. அடிப்படையாக அவங்க ஜாதகத்துக்கு ஏற்ற பலாபலன்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நல்ல தெய்வ வழிபாடு, இந்த தெய்வ வழிபாடெல்லாம் சிறக்கிறதுக்கு உண்டான அற்புதமாக இருக்கும். ஐடியில் இருக்கிறவா இடமாற்றங்கள் தேடி வரதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். அதே மாதிரி அரசு துறையில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல மாற்றங்கள் கூடி வர்றதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோவப்பட்டு இது வேண்டாம் அப்படின்னு திரும்பி வந்துட்டோம்னா காசு வேஸ்ட் ஆயிரும். அதனால் அதில் சற்று கவனம் என்பது தேவை. இந்த வருடத்தில் நீங்கள் வணங்கக்கூடியது தனுசுனாலே குரு தான், குருவுக்கு அதிபதி தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்திக்கு அதிபதி சிவபெருமான். ஆக குரு பகவான், தட்சிணாமூர்த்தி சுவாமி, சிவபெருமான் மூணு தெய்வங்களையும் வழிபடுவது விசேஷ பலன்களை கொடுக்கும், கவலையப்பட வேண்டாம். தனுசு ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி ஓரளவுக்கு சிறப்புகளை தரும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. ஐயா அடுத்ததாக மகர ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்கு வந்து உட்கார்றார். முக்கியமாக ஜென்ம குரு. இப்போ குரு பகவானும் சனி பகவானும் இணைந்திருக்கக்கூடிய இந்த கோலம் வந்து இவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஐயா சொன்ன மாதிரி மிக முக்கியமான விஷயம், இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் வேணும். பரிகாரங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் வரவர்கள் எல்லாருக்குமே ஒரு எண்ணம் என்ன இருக்கும்னா, கஸ்டமர்ஸ்க்கு எப்போவுமே நாம் வந்து எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் ஒரு பரிகாரம் பண்ணிட்டால் அந்த பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி அது உண்மையா அல்ல. அவரவர் ஜாதகத்திலே அந்த விதி பயன் இருக்கணும். ஒருவருடைய ஜாதகத்தில் 6ஆம் இடத்துலேயே 8ஆம் இடத்துலேயே 2ஆம் இடத்துல இந்த மாதிரி இடங்களில் குரு பகவான் இருக்கிறார், அவர்களுக்கு தெய்வ துணை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவர்கள் பரிகாரங்கள் செய்த என்ன பலன்? அவர்களுக்கு கர்மதோஷம் இருக்கிறது, ஜோதிடர்களே அஞ்சுவார்கள் கர்மதோஷம் இருந்ததுன்னா அவங்களுக்கு பரிகாரம் சொல்ல. ஆக நீங்கள் செய்ய எல்லாவற்றிற்கும் பரிகாரம் செய்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்று நான் பாவம் செய்வேன் ஆனால் நான் பரிகாரம் செய்து தப்பித்துக் கொள்வேன் என்பதை ஜோதிட சாஸ்திரம் ஏற்பது இல்லை, அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. செய் தொழில் விருத்தி உண்டு. என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, எனக்கு பிஸ்னஸில் ரொம்ப நஷ்டமாக இருக்குது, கடந்த ஒரு வருஷமாக என் நிலைமை சரியில்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றம் வரப்போகிறது. அதே மாதிரி திருமணம் கூடி வராமல் பலர் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மகர ராசிக்காரர்கள். பொதுவாகவே இன்றைக்கி இளைஞர்களுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். ஆண்கள் நல்ல பேர் நிறைய பேருக்கு பைத்தியம் பிடிக்காத குறை, கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணே கிடைக்கல உங்களுக்கு, அவர்களுக்கெல்லாம் பலருக்கு இப்போ திருமணம் கைகூடக்கூடிய ஒரு நிலைமை. ஆனால் என்னென்னா ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் கணவன் மனைவி உறவிலே கொஞ்சம் நிறைய விட்டு கொடுத்து போகணும், அது இப்போ ரொம்ப அவசியம். அதே மாதிரி தந்தை வழி உறவுகள், பிதுராஜித சொத்துக்கள் வர வேண்டிய விஷயங்களில் தடைகள் இருந்தால் அந்த தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல முறையில் சொத்துக்கள் வந்து சேரும். வெளிநாட்டு பயணங்கள் நல்ல முறையில் கூடி வரும். ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கணும். ஆன்மீக நாட்டம் என்பது தெய்வ வழிபாடு மட்டுமல்ல, நான் நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற என்னுடைய மனதிலே நான் சங்கல்பம் எடுத்து கொள்வது கூட ஒரு ஆன்மீக விஷயம்தான். அப்படி நல்ல எண்ணங்களை மனசில் வச்சுக்கணும். நீங்கள் வந்து இந்த காலகட்டங்களில் காவல் தெய்வங்களை வழிபடணும். அந்த குரு சனியுடைய சேர்க்கை இருக்குன்னா காவல் தெய்வ வழிபாடு, மகான்கள் வழிபாடு எல்லா வகையான வெற்றிகளையும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். விட்டு கொடுத்தவரும் தட்டி கொடுத்தவரும் என்றுமே கெட்டு போனதில்லை, மகர ராசி நேர்களே ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ஐயா அடுத்ததாக கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்க போகிற பெயர்ச்சியில் கவனக்குறைவோடு இல்லாத கும்பராசிகளுக்கு பிரச்சனையே வராது. இது நம்ம முன்னாடியே இங்கே இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி இது ஒரு கோச்சார ரீதியான பலன்கள் தான்.
ஆனால் ஜனனகால ஜாதகத்தில் ரொம்ப அருமையான பொசிஷனில் இருந்தால், நல்ல தசா நல்ல புத்தி அந்த மாதிரி இருந்தால், இது வந்து ஒரு மேலாக கவனக்குறைவு இல்லாத கும்பராசி அன்பர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். சரி, அதனால என்ன பிரச்சனை வரும்? திடீர்னு கதவை திறந்து போட்டுட்டு போயிடுவாங்க, வீட்டில் இருக்கிற நகையை யாராவது தூக்கின்னு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விசா ஸ்டாம்பிங் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த சர்நேம் மாதிரி இருக்கும், அவங்க குடும்ப பேர் மாதிரி இருக்கும், ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு போகும்போது ஐயோ தப்பாயிடுதே அப்படின்னு சொல்லி சிந்தனைகள் வரலாம். இதை தவிர்த்து தேவையில்லாத டென்ஷன் ஆவாங்க. இந்த டயத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்தை பூதாகரமாக்கி அவங்களும் டென்ஷன் ஆகி கூட இருக்கிறவங்களும் டென்ஷன் பண்ணுற லெவலில் வரும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கலாம். இதை தவிர்த்து கல்யாண விஷயங்களில் இனிமேல் தள்ளி போடக்கூடாது. அந்த வயசில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உடனடியாக கல்யாணம் பண்ணிக்கிறது நல்ல விஷயத்தை கொடுக்கும். அதே போல் இதுக்கு அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பொதுவான விஷயங்கள் வந்து எல்லா விஷயத்திலுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அடுத்தவங்க சொல்கிறத கேட்கக்கூடிய விஷயத்திலே இருப்பாங்க, சொல் பேச்சு கேட்டு மாட்டிப்பாங்க, ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்குள்ள சுய ஆளுமையோட அடுத்தவங்க சொல்கிறத நம்பி போகாமல், ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவுகளுக்கு ஆணாக இருக்கிறவங்க பெண்ணுக்கிட்ட கவனமாக இருந்துக்கிறதும், பெண்ணாக இருக்கிறவங்க ஆண்கள்கிட்ட கவனமாக இருந்துக்கிறதும், ஒரு மூணாவது மனிதரை வீட்டுக்குள்ளே விட்டு சில விஷயங்கள் தப்பாகாமல் பார்த்துக்கிறதும், அதே போல் இவங்களுக்கு வழிபாடுன்னு சொன்னால், இது அடியனோட தாழ்மையான கருத்து, எப்பயுமே வந்து கிரக அரசர்களை விட சக்தி வாய்ந்தவங்க சுவாமி மட்டுமே அப்படிங்கும் போது, ஜோதிடர்கள் என்பவர் அனுமானிக்கிறவர்கள் தான், ஜோதிடர்கள் கடவுள் கிடையாது அப்படிங்கும் போது, அவர்களுக்கும் நல்ல காலம் வரும், அவர்களுக்கும் கெட்ட காலங்கள் வந்தே தீரும் அப்படிங்கும் போது, ஜோதிடர்கள்லாம் வந்து சுவாமியெல்லாம் கிடையாது அப்படிங்கும் போது, அந்த வழிபாடுன்னு வரும்பொழுது முருகனோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படிங்கிறத வந்து பழனி முருகனை மனசுக்குள்ளே பார்த்துட்டு, அவரை சதா சர்வகாலமும் நினச்சிட்டு, அதே போல் எளிமையான தாந்திரிக பிரயோகம் என்ன, செவ்வாய்க்கிழமை வரும்பொழுது அவங்க செய்ய வேண்டிய விஷயம் வந்து அவங்க தலையை ஒரு 27 தடவை சுற்றிட்டு, அந்த காசு 1 ரூபாயோ 5 ரூபாயோ ஏதோ ஒன்று அதை தலையை சுற்றிட்டு, அது என்ன 27 நட்சத்திர கணக்கு, அதை சுற்றிட்டு ஒரு சிகப்பு கலர் ரத்த சிகப்பு கலரில் துணியில் கட்டி அப்படியே போட்டுட்டே வரும்பொழுது, அவங்களுக்கு அதுக்கான மந்திரம் சொன்னால் மாங்காலாம் விழாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க, அப்படி அல்ல, அதுக்குள்ள பாதைகளை, அந்த பாதைகளை வந்து நமக்கு காட்டி அந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த திருச்செந்தூர் முருகனும் பழனி முருகனும், அதே மாதிரி சித்த மகாபுருஷர்களோட வழிபாடு, குறிப்பாக கோரக்கரோட வழிபாடு, அதே போல் உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு உயர் அதிகாரி வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லும்போது, இவங்க அசால்ட்டாக பார்க்கலான்னு சொல்லிட்டாங்கன்னா பல லட்ச ரூபாயை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளும். ஸோ அசால்ட் நேச்சர் இல்லாமல் இந்த வழிபாடுகளை பண்ணிட்டு வரும்போது அடுத்த குரு பயிற்சிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதே போல் ஜனனகால ஜாதகத்தை அவங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட போய் பார்த்துக்கிறது அதி உத்தம பலன்களை கொடுக்கும். கும்பராசினியர்கள் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொன்னீங்க ஐயா. 12வது ராசியான மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? வாழ்க்கையின் அட்டகாசம் போங்கன்னு சொல்லுவதை போல, அதாவது மீன ராசிக்கு, ராசி நாதன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானத்திலிருந்து எவ்வளவோ கொரோனாவில் வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் வீழ்ச்சியிலும் சில பேர் வளர்ச்சி அடைந்து தான் இருக்கிறார்கள். அது உண்மை, மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஜாதகத்தில் சிறப்பான கோள்கள் கோளோச்சி நின்றால் அந்த குரு 10ஆம் இடத்தில் அந்தணன் தனித்து அமர்ந்தால் அபகீர்த்தி மெத்த உண்டு என்று சொல்லுவதற்கு ஏற்ப இந்த குரு பெயர்ச்சி எவ்வளவு பெரிய சூறாவளியினுடைய இதில் வீழ்ந்திருந்தாலும் இந்த தாகத்தை தணிக்கக்கூடிய பாக்கியம் காலபுருஷ அட்டவணையில் 10ஆம் பாவத்திலும் ராசிக்கு லாப பாவத்திலும் லாபோன் என்று சொல்லக்கூடிய, லாப விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனியோடு கூடும் பொழுது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க சூழலே, ஒரு உன்னதமான சூழலே. அது மட்டுமல்லாமல் ராசிக்கு 3ஆம் இடம் தேக வீரிய தைரிய போகஸ்தானத்திலே ராகுவும் அழகாக அற்புதமாக அமர்ந்து அதற்கு சான்றாக பாக்கியத்தில் கோலோச்சி உச்சம் பெற்ற அந்த கேது ஞானக்காரகனுடைய அம்சம் இந்த குரு பெயர்ச்சி 12 ராசிகளிலே அதிசிறப்பான பெயர்ச்சி என்று சொன்னாலே இந்த மீனராசியை சொல்லலாம். அதற்கு அடுத்தது கடகராசியை சொல்லலாம், அதுதான் முதலாவதாக சொன்னேன். அதற்கு அடுத்த ராசி என்று சொன்னாலே இவர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கும் சொல்லிவிடலாம். ஏனென்று பார்த்தால் தனுசுக்கு 2ஆம் பாவத்தில் இருக்கிற ஐயா அவர்கள் அடக்காக விளக்கத்தை எடுத்துரைத்தாலும் இவ்வளோ காலம் தங்கு தடையாக இருந்து வந்த புத்திர சௌபாக்கியங்கள், புத்திர புத்திரிகளால் இருந்து வந்த சங்கடங்கள் துயரங்கள் எல்லாம் இந்த பொன்னவன் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியை இந்த குரு மீன ராசி அன்பர்களுக்கு பார்வை செய்வது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க சூழல். சொத்து
பத்து வடக்கு ரீதியாக அமைப்பு பெற்றவர்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு 5-9 என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி இந்த இடத்தை பார்ப்பதும், இருதய ரீதியாக பிரச்சனை இருந்தவர்களுக்கும் இருதய ரீதியாக மிகப்பெரிய திக்கு திக்கு என்று பயந்து பயந்து வாழ்க்கை நடத்துபவர்களுக்கும் ஏதுவான காலம் இந்த குரு பயிற்சி. அது மட்டுமல்ல, இதுவரையில் இருந்து வந்த வம்பு தும்பு வழக்குகளாகட்டும் வியாஜியங்களாகட்டும் தடையில்லாமல் வெற்றி வாகை சூடக்கூடிய அம்சத்திலேயே சனி பகவான், வீர தீர பராக்கிரமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திலே ராகு பகவான் எவ்வளவு அற்புதமான சூழலான இடத்திலே இந்த மீனராசி அன்பர்களுக்கு அற்புதமான நிலையில் அமர்ந்திருக்கிறது. ஜனன ஜாதகமும் அதே போன்று, மீன லக்னம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு, கடக லக்னம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு, தனுர் லக்னம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக நான் சொல்லுவது 100-க்கு 100 நடக்கவில்லை என்றாலும் 125% கட்டாயம் நடக்கும். ஜனன ஜாதகத்தில் கோள்கள் சிறப்பாக அமையப்பெற வேண்டும். எவ்வளவுதான் பூஜைகள் செய்தாலும், புனஸ்காரங்கள் சொன்னாலும், அழகாக மகேஷ் ஐயர் சொன்னார், என்னதான் இருந்தாலும் அதற்கு தக்கவாறு இருந்தால்தான் கோயில் வாசல் கூட மூடிவிடும் என்று சொன்னார்களே, என்னதான் பரிகாரம் கட்டாயம் உண்டு, நான் இல்லை என்று மறுக்கவில்லை. யாருக்கு யார் கொடுக்க வேண்டும், கொடுப்பவன் கொடுத்து வாங்க வேண்டும் என்றார். ஒருத்தவன் கொடுத்து ஒருத்தன் உயரத்துக்கு வாங்கவே, உயரத்துக்கு தள்ளவும் முடியாது, உயர்த்தவும் முடியாது, தாழ்த்தவும் முடியாது. இவன் உயர வேண்டும் என்பது விதிப்பயன் இருந்து விட்டால் அவன் கட்டத்தில், இது நான் சொன்னாலும் சரி, குப்பன் சொன்னாலும் சரி, சுப்பன் சொன்னாலும் நடந்தே தீருமம்மா. அதைத்தான் அடிக்கடி எல்லோரும் ஒரே கோணத்தில் தான் இருக்கிறோம், ஒரு சில மாறுபட்ட கோணங்கள் இருக்கிறது. ஜனன ஜாதகத்தில் கோள்கள் சாதகமாக அமைந்தால் இந்த குரு பயிற்சி சாதகமாக அமரப்பெறாதவர்களுக்கும் சாதகம்தான். எத்தனை 7.5 வந்தாலும், எத்தனை 8.5 வந்தாலும், 9.5 வந்தாலும், 10.5 வந்தாலும், குரு பயிற்சி சாதகத்தாரைகள் எல்லாம் சனி பயிற்சி ராகு கேதுகள் இல்லை என்றாலும் ஜனன ஜாதகமே நின்று பேசும் என்று சொல்லுவதை போல அதற்குண்டான அம்சம் இந்த குரு பயிற்சியில் உண்டம்மா. இவ்வளவு காலம் இருந்து வந்த இடையூறுகள் தடைகள் எல்லாம் இந்த குரு பயிற்சியில் கட்டாயம் உண்டு. மீன ராசி பேஷ் பேஷ் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. ஐயா, நீங்க 4 பேருமே எங்களுடைய இந்த அரங்கத்திற்கு வருகை தந்து இந்த குரு பயிற்சி எங்க எல்லாருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களை வந்து கொடுக்க போகுது, யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும், யாருடைய வாழ்க்கையை எப்படி சீரமைத்துக் கொண்டால் அவங்களும் சிறப்பாக வாழ முடியும் அப்படின்னு அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்க ஐயா, மிக்க நன்றி. அன்பு நேயர்களே, நீங்களா எந்த ராசியா இருந்தாலும், உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் சொல்லப்பட்டு இருந்தாலும், ஒன்றை மட்டும் என்றுமே மறவாதீர்கள், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா, நம்புங்கள், உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள், நிச்சயம் ஒரு நாள் வெற்றி உங்கள் வருகைக்காக தனது வெற்றி கதவுகளை திறந்து வைத்து உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.